இன்று நிகழ்வாக ஒன்பது மைய தவம் நடைபெற இருக்கிறது. ஒன்பது மைய தவ விளக்கம் நடைபெற இருக்கிறது. அந்த தவத்திற்கு முன்னால் நாம் துரிய தவம் ஏற்றிவிட்டு நிகழ்வை தொடங்குவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம் தவ தொடக்கம் ஆகினி. துரியம் வாழ்க வளமுடன் தவத்தை நிறைவு செய்கிறோம். தவாற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம் வாழ்த்துக்கள். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம்
வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவித்திருக்கோயில் வாழ்க வளமுடன். கோவில்பட்டி அழகுவேல் நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அதை சார்ந்த தவ மையங்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி. வாழ்க வளமுடன் அன்பர்களே. இன்று நமக்கு 9 மைய தவ விளக்கம் பற்றிய நுணுக்கங்களையும் அதனுடைய முழுமையான விளக்கங்களையும் நமக்கு அளிக்க பேராசிரியர் டாக்டர் ராஜ்குமார் அவர் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் எம்ஏ எம்பில் பிஹெச்டி அனைத்தும் முடித்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் இந்த 9 மைய தவத்தை ஆராய்ச்சி எடுத்து அதில் அவர்கள் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். ஐயா அவர்களை அறக்கட்டளை சார்பாகவும் அன்பர்கள் சார்பாகவும் ஐயா அவர்களை இந்த நிகழ்வை நடத்தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. குருவடி போற்றி பணிவோம். இன்றைக்கு 9 மைய தவ விளக்கம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 9 மைய தவம் இந்த பேர்லயே இது சொல்லும், பல ஸ்டெப் இதில் இருக்குங்கிறது சொல்லும். மகரிஷி நமக்கு கொடுத்த 10 தவங்கள்ல ஒரு 5 தவங்கள் இதில் வந்துடும். அந்த வகையில் இந்த ஒரு தவம் செய்தாலே ஒரு முழுமையான தவம் செய்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். இதில் 9 மையங்கள் இருக்கு, கூடவே மையங்கள் இருக்கு. உடம்புல 7 மையங்கள், அதுக்கு மேலையும் சந்திரன் சூரியன் இது போன்றவங்கள் இருக்கு. பட் குறிப்பாக சக்திகளம் சிவகலத்தை மட்டும் சொல்லி மொத்தம் 9 மையங்கள்னு சொல்றோம். இந்த 9 மையங்கள் தவ அப்படிங்கிற இந்த ஒவ்வொரு மையத்தை பத்தி விரிவா பார்க்க போறோம். அதுபோக இந்த 9 மைய தவத்தை இதுக்கு முன்னாடி நம்முடைய சித்தர்களால செஞ்சிருக்கிறாங்களா, இது போன்ற தவத்தை யார் யார் செஞ்சிருக்காங்க, அதை பத்தி எல்லாம் ஆதாரத்தோட பார்க்க போறோம். இந்த 9 மைய தவத்தை எங்க ஏற்கனவே முன்னோர்கள் எங்கெங்கெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் வலியுறுத்தி இருக்கிறாங்க, முக்கியமா அந்த 7 மையங்கள், உடம்புல இருக்கிற 7 மையங்கள் எல்லாம் வெளியில எங்கெங்க சொல்லியிருக்கிறாங்க, நம்முடைய பண்பாட்டுல எல்லாத்தையும் நம்ம விரிவா பார்க்க போறோம். ஓகே, நம்முடைய அன்பர்கள் இங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கிற எல்லா அன்பர்களுக்கும் 9 மைய தவம் தெரியும். எல்லாரும் நம்ம இந்த தவம் செஞ்சிருப்போம். இது எதுல ஆரம்பிக்குது? மூலாதாரத்தை ஆரம்பிச்சு துரியாதீதத்துல, அதாவது சிவகலத்துல, அதாவது சுத்த வழியில முடியுது. மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரோகம் அநாகதம் விசுத்தி ஆக்கினி துரியம் ஆகிய 7 மையங்கள் உடல்ல. அதற்கு மேல துவாதசங்கம், அதுக்கடுத்து சந்திரன் சூரியன் போக நம்முடைய பேரியக்க மண்டலம், அது 8வது மையம். அடுத்தது சுத்தவெளி 9. இந்த 9 மைய தவத்துல முதல் மையத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதல் மையம் என்ன சொல்றோம்? மூலாதாரம். இந்த தவத்துடைய ஆரம்பத்தை முடிவையும் பாருங்களேன். ஆரம்பம் எங்க? மூலாதாரம். மூலாதாரம் தான் நம்முடைய உயிர் மையம். உயிர் தானே நாம, நம்முடைய இந்த உடல் நாம கிடையாது, உயிர் தான். ஸோ இந்த உயிருடைய ஆரம்பம், அதாவது நம்முடைய செல்ஃப், நம்முடைய ஆன்மா இங்க மூலாதாரத்துல ஆரம்பிக்குது. இங்க இருந்து எங்க முடியுது? சுத்தவெளி. சுத்தவெளி தான் இறைவன். அப்போ மனிதனுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? தன்னிடம் இருந்து கிளம்பி இறைவனிடம் போய் சேரணும். மனிதனுடைய பயணம் இறைவன் கிட்ட இருந்து போய் முடியணும். ஏன்? அந்த சுத்தவெளி தான் விண்ணாகி, விண் சேர்ந்து பஞ்சபூதங்களாகி, மித்த இருக்கிற 4 பூதங்களாகி, அந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்த கலவையில ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவுன்னு வந்துச்சு. அப்போ நதி எப்படி கடல்ல இருந்து மேகமாகி ஆவியாகி மலையாக பொழிந்து மறுபடியும் கடலை நோக்கியே போய் சேர்ந்து அதுல முழுமை அடையுதோ, அதே போல சுத்தவெளியிலிருந்து பரிணாமத்துல பஞ்சபூதங்களாகவும் அதற்கடுத்து 6 அறிவு மனிதன் வரைக்கும் வந்த நாம மறுபடியும் அதே இறைவன்கிட்ட போய் சென்று சேரணும் அப்படிங்கிறத விளக்குவதுதான் இந்த 9 மைய தவம். அதற்குண்டான வழியையும் சேர்த்து காமிக்கிறது தான் இந்த 9 மைய தவம். அதில் பாருங்க, 7 மையங்கள் உடம்புல, அதுக்கடுத்து தலைக்கு மேல துவாதசங்கம், அப்புறம் சந்திரன் சூரியன் சக்திகளும் சிவகலம். அப்ப படிப்படியாக இந்த ஆன்மா உடலை விட்டு பிரிந்தாலும் கூட முதல்ல சந்திரன், அப்படி சூரியன், அப்படி சக்திகளும், அதுக்கடுத்து சிவகலம் தாண்டி அந்த சுத்த வழியில் போய் மெரிச்சாகணும் அப்படின்னு. இறந்த பிறகு உடல் மறைந்து
இந்த உயிர் பிரிந்த பின்னர் கூட அந்த உயிருக்கு வழிகாட்டும் விதமாக இந்த தவத்தை இப்படி படிக்கட்டுகளாக மகிழ்ச்சி வடிவமைச்சிருக்கிறாங்க. கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆடு மாடு வளர்க்குறாங்கன்னா முத முத அந்த ஒரு ஆடு மாடை வளர்க்கும்போது மேய்ச்சல் கூட்டு போயிட்டு கரெக்டா அவங்களுக்கு கூட்டு வருவாங்க. இப்படி ஒரு நாலு தடவை அந்த மாடையோ ஆடையோ பழக்கி விட்டுட்டோம்னா அதுக்கடுத்து மேய்ச்சலுக்கு அனுப்பிட்டா போதும், அது அந்த மேய்ச்சல் முடிஞ்சோடனே சரியான நேரம் அதே வழியில ரிட்டர்ன் வந்துடும். அதுக்கு காரணம் அதுக்கு ஏற்கனவே கொடுத்த பழக்கம் தான். அப்போ பலகாலம் பழக்கியதுனால அது தானாகவே தன் எங்கிருந்து கிளம்பிச்சோ அந்த வீட்டுக்கு சரியா வந்து சேர்ந்துருது. அது போல நாம் வாழும் காலத்திலேயே நாம் வந்த வீடான சுத்தவெளிக்கு இந்த ஒன்பது மையங்கள் வழியாக நம்மளை பழக்கி விடக்கூடிய, நம்மளை நல்ல தயார்படுத்தி விடக்கூடிய ஒரு தவம் தான் இந்த ஒன்பது மைய தவம். இதுல முதல்ல ஏழு மையங்கள் பாத்தீங்கன்னா நம்முடைய உடலையும் உயிரையும் மனதையும் நல்லா செறிவூட்டுவதற்கு உண்டான தவம் இந்த ஏழு மையங்கள். மற்றதெல்லாம் உயர்ந்த நிலைகள். சரி, இப்போ ஒவ்வொரு நிலையும் பத்தி நம்ம சொல்ல போறோம். இப்போ இந்த ஏழு மையங்களை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏழு மையங்கள் இந்த உடம்புல அவைகளுடைய ரோல் என்ன, ஏன் இதை ஏழு மையங்கள் குறிப்பா சொல்றோம் அப்படிங்கிற பார்க்க போறோம். இதையும் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல உயிர் எங்க இருக்கு, உயிருடைய மையங்கள் இது அப்படிங்கிற நமக்கு தெரியும், அது எப்படி இயங்குதுங்கிறத முதல் பார்த்துட்டு அதுக்கடுத்து ஒவ்வொரு மையமா பார்க்க போறோம். நம்ம உடம்புல மொத்தம் ரெண்டு பாடி இருக்கு, ஒன்னு பிசிக்கல் பாடி, இன்னொன்னு ஆஸ்ட்ரல் பாடி. இந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது தான் நம்முடைய உயிர். பிசிக்கல் பாடி அப்படிங்கிறது பரு உடல், ஆஸ்ட்ரல் பாடிங்கிறது நுண் உடல், அதுதான் உயிர். இந்த பிசிக்கல் பாடியில பாத்தீங்கன்னா நான்கு பூதங்கள் இருக்கு. ஒன்னு நிலம், நிலத்துக்கு அறிகுறியாக எலும்பு சதை இதை பார்க்கிறோம். நீருக்கு அறிகுறியாக நம்ம உடம்புல ரத்த ஓட்டமும் நீர் இருக்கு. நெருப்புக்கு அறிகுறியாக பசியும் நம்முடைய பாடி டெம்பரேச்சரும் இருக்கு. அடுத்து காற்றுக்கு அறிகுறியாக நம்ம உடம்புல நுரையீரல் இருக்கு. ஸோ இந்த நான்கு பூதங்கள் சேர்ந்ததுதான் பிசிக்கல் பாடி. ஓகே, இதில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து ஆஸ்ட்ரல் பாடி. ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது தான் நம்முடைய உயிர். நம்முடைய உயிருக்கு பல பெயர்கள் இருக்கு. ஒன்று ஆஸ்ட்ரல் பாடி, அடுத்து சோல், லைஃப் ஃபோர்ஸ், லைஃப், ஸ்பிரிட், இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்கு. தமிழ்ல உயிர், ஆன்மா, இது போன்ற ஜீவன், இது போன்ற பல பெயர்கள் சொல்றோம். இந்த விண் அப்படிங்கிற நுண் துகள்கள் கோடான கோடி சேர்ந்து ஒரு தொகுப்பாக உடம்புல இயங்கி கொண்டிருக்கு. இதுதான் உயிர், இதுதான் ஆஸ்ட்ரல் பாடி. சரி, இந்த நான்கு பூதங்களால் ஆகிய பிசிக்கல் பாடியும் இந்த ஒரு பூதத்தால் ஆகிய விண் அப்படிங்கிற ஒரு பூதத்தால் ஆகிய இந்த ஆஸ்ட்ரல் பாடியும் கம்பைன்ட் ஆகி சேர்ந்து உடம்புல இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுதான் நம்முடைய வாழ்க்கை, அதுதான் நம்முடைய வாழ்வாக நடந்து கொண்டிருக்குது. மரணம் அப்படிங்கிறது ஒண்ணு நடக்கும்பொழுது என்ன ஆகுது, இந்த ஆஸ்ட்ரல் பாடி உடம்பு விட்டு போயிருது. ஸோ மிச்சம் இருக்கிற நான்கு பூதங்களால் ஆகி இந்த பிசிக்கல் பாடி எல்லாமே தனித்தனியா டிஸ்இன்டெகிரேட் ஆகி பாடி எல்லாம் டீகம்போஸ் ஆகிருது. அப்போ இந்த பருவுடலையே நடத்துவது, ரன் பண்ணக்கூடியது இந்த ஆஸ்ட்ரல் பாடி தான். இந்த ஆஸ்ட்ரல் பாடியும் பிசிக்கல் பாடியும் கம்பைன்ட் ஆகி இருக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த ஒன்பது மைய தவத்துல இருக்கக்கூடிய ஏழு மையங்கள், முதல் ஏழு மையங்கள். அது என்னென்ன மையம் அப்படின்னா, பிசிக்கல் பாடியில இத எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நம்ம படிச்சிருப்போம் நாளமில்லாத சுரப்பிகள், நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு. இன்னொரு பேரு டக்லஸ் கிளாண்ட். ஸோ எண்டோக்ரைன் கிளான்ஸ் இல்ல டக்லஸ் கிளான்ஸ். ஸோ இது பிசிக்கல் பாடியில. இந்த பிசிக்கல் பாடியில இருக்கக்கூடிய இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் உடைய இடங்கள் தான் கண்ணுக்கு தெரியாத ஆஸ்ட்ரல் பாடி ஆகிய நம்முடைய உயிர்ல இருக்கக்கூடிய மையங்கள். அதுதான் இந்த சக்ராஸ் அப்படின்னு சொல்றோம். சக்கரம்னா உன்ன உள்ள சக்கரம் இருக்கும்னு அர்த்தம் இல்லை, அது ஒரு ஒரு புள்ளின்னு வச்சுக்கோங்க, ஒரு மைய புள்ளின்னு வைத்துக்கொள்ளலாம். புள்ளினாலே ஒரு வட்டம் தானே, அதனால சுழல்வது அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு எனர்ஜி வீல்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு உதாரணத்துக்காக அப்படி சொல்லியிருக்கிறாங்க. மையங்கள் நீ ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நம்முடைய உயிரில் ஏழு மையங்கள், ஆஸ்ட்ரல் பாடியில் இருக்கிற ஏழு சக்ராஸும் பிசிக்கல் பாடியில் இருக்கிற ஏழு எண்டோக்ரைன் கிளான்ஸும் கம்பைன்ட் ஆகி இந்த உடம்புல உயிர் எக்ஸிஸ்ட் ஆக இருக்கு. எங்கெங்க அப்படின்னா, முதல்ல மூலாதாரம். மூலாதாரம்ங்கிறது நம்முடைய முதுகு தண்டு முடிகிற இடத்துல இருக்கக்கூடிய செக்ஸுவல் கிளாண்ட், பாலுணர்வு சுரப்பிய குறிக்குது. இது எண்டோக்ரைன் கிளாண்ட்ல இது செக்ஸுவல் கிளாண்ட சொல்றோம். அதே இது சக்ராஸ்ங்கிறதுல இதை மூலாதாரம் அப்படிங்கிறோம், மூலாதார சக்ரா. அதுக்கடுத்து பிசிக்கல் பாடியில நம்ம என்ன சொல்றோம்னா அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுதான் நம்ம ஆஸ்ட்ரல் பாடியில சுவாதிஸ்தான மையம் அப்படிங்கிறோம். இந்த சுவாதிஸ்தான மையம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, நம்முடைய நேவல் பாயிண்ட்ல தொப்புள் மையத்துல இருந்து 4 இன்ச் கீழே, இங்க கரெக்டா 4 விரலை தொப்புள்ல இருந்து வச்சீங்கன்னா 4 இன்ச் கீழே இருக்கும். அதுதான் இந்த சுவாதிஸ்தானம் அப்படிங்கறக்கூடிய இந்த அட்ரினல் கிளாண்ட். பிசிக்கல் பாடியில அட்ரினல் கிளாண்ட் இது. இன்னொரு உதாரணம், ஒரு அடையாளமும் இதுக்கு உண்டு. ரெண்டு நம்முடைய இடுப்பு எலும்பு இருக்கு, ரெண்டு இடுப்பு எலும்புகளுக்கு நடுவுல நீங்க ஒரு கோடு போட்டீங்கன்னா அதோடைய மையப்பகுதி எதுவோ அதுதான் சுவாதிஸ்தானம். நீங்க 4 விரலை வச்சு பார்த்தாலும் கரெக்டா இருக்கும். பிளஸ்
இடுப்பட எலும்புகளுக்கு நடுவில் கோடு போட்டிங்கனாலும் கரெக்டாக தான் இருக்கும், ஒரே இடம் தான் இதில் வரும். இது பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்ட். அடுத்து மணிப்பூரகம் அப்படிங்கிற மையம், இது தொப்புள் மையம், தொப்புள் மேலேயே இருக்குது, நேவல் பாயிண்ட். இங்கே என்ன கிளாண்ட் இருக்குது, எண்டோக்ரைன் கிளாண்ட் இருக்குது அப்படின்னா அதுதான் பேன்க்ரியாஸ். ஸோ கீழே செக்ஸுவல் கிளாண்டு, அட்ரினல் கிளாண்டு, அதுக்கு மேலே பேன்க்ரியாஸ். பேன்க்ரியாஸுங்கிற என்ன, கணையம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். கணையம் ரொம்ப முக்கியமானது. அந்த கணைய சுரப்பி தான் நம்முடைய இந்த மணிப்பூரகம். சரி, அதுக்கடுத்து மேலே பார்த்தங்க அநாகதம், அநாகத சக்கரம் அப்படிங்கிறோம். இந்த அநாகத சக்கரம் இருக்கிறது தான் தைமஸ் கிளாண்ட். தைமஸ் கிளாண்ட் இந்த சக்கரம் எங்கே இருக்குது, இந்த இடம் எங்கே இருக்குன்னா நம்முடைய நெஞ்சுக்கு நடுவில் ஒரு ஒரு பள்ளம் போல் இருக்கும். அந்த பள்ளத்தில் மையப்பகுதி. இது இதய மையம் அப்படிங்கிறனால இதயத்தை நம்ம நினைக்கக்கூடாது. இது ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு மகிழ்ச்சி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஹார்ட் வேறு, ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படிங்கிறது செஸ்ட்டை குறிக்கும். அந்த செஸ்ட்டில் நடுவில் போகிற அந்த வழியில் பல்ல நடுவில் அதுக்கு மையத்தில் இருக்கும். இதுதான், ஸோ இது அநாகத சக்கரம். அடுத்து விசுக்தி சக்கரா அப்படின்னு தொண்டை மையம், தொண்டை, அது நமக்கு தெரியும். அந்த இடத்த ஒரு கிளாண்ட் இருக்குது, தைராய்டு கிளாண்டு. தைராய்டு கிளாண்டு பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபிசிக்கல் பாடியில் இந்த தைராய்டு கிளாண்ட் இருக்கிற இடம் தான், ஆஸ்ட்ரல் பாடியில் இந்த விசுக்தி சக்கரா இருக்கக்கூடிய இடம். அடுத்து அதுக்கு மேலே புருவ மத்தியில் என்ன இருக்குது, நம்முடைய ஆக்னை சக்கரம் அப்படிங்கிறோம். ஆக்னை அப்படின்னா கமாண்டு, கட்டளை அப்படின்னு அர்த்தம். அது நம்முடைய உடம்புல இந்த ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிறது என்னென்னா பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட் இந்த ஃபிசிக்கல் பாடி இஸ் அ பிளேஸ் ஃபார் த பிளேஸ் ஃபார் த சக்கர ஆஃப் த ஆஸ்ட்ரல் பாடி. இட் இஸ் கால்டு அக்னா சக்கரா. அதுக்கடுத்து ஏழாவது மையம் என்ன அப்படின்னா நம்முடைய துரிய மையம். இந்த துரியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய பீனியல் சுரப்பி அப்படிங்கிறோம். ஸோ ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிற இந்த ஏழு எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் தான் நமக்கு ஆஸ்ட்ரல் பாடியில் இருக்கக்கூடிய அந்த உயிர் மையம் இயங்கி சேர்ந்து இயங்கி நம்முடைய உடலில் உயிர் இயங்கி கொண்டே இருக்கிறது. சரி, இப்போ இந்த இந்த ஏழு மையங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு ஒன்றுனா பார்க்க போகிறோம். நம்முடைய முன்னோர்கள் இந்த ஏழு மையங்களுக்கும் ஒவ்வொரு கடவுளை உதாரணமாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஒவ்வொரு தாமரை, தாமரையுடைய ஒவ்வொரு இதழ்கள், ஒவ்வொரு எண்ணிக்கையில் இதழ்களாக சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கடவுள் வானவில்ல நம்ம ஏழு நிறங்கள் பார்க்குறோம். அந்த ஏழு நிறங்களை கூட ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நிறமாக நேச்சுரலாகவே அமைஞ்சிருக்கான். இந்த ஒன்பது மைய தவத்தில் இந்த ஒன்பது மைய தவத்தை தான் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து அதை ரிசர்ச் பண்ணி அதை தீசிஸாக சப்மிட் பண்ணேன். அதில் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு இந்த ஆறா சக்ரா ஃபோட்டோகிராஃபின்னு இருக்குது. அவங்க இந்த தவம் செய்வதனால அவங்களை ஆறாவும் இந்த சக்ராஸ் எனர்ஜி லெவல் கூடுனதை ஃபோட்டோகிராஃபி எடுத்தோம். அதில் வானவில்ல இருக்கக்கூடிய அந்த ஏழு நிறங்கள் தான் இந்த ஏழு மையங்களுக்கு உண்டானதுன்னு மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டாக ஒவ்வொரு மையமுமே அதுக்குண்டான கலரை தான் காமிச்சது. அந்த மாதிரி என்ன, ஒவ்வொரு மையத்துக்கும் ஒரு கலர் இருக்குது. அந்த கலர் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கலரெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்னா கண்ணால் பார்க்க முடியாது. நீங்கள் தவம் செய்யும் பொழுது உங்களுக்கு உள்ளுணர்வாக எல்லாமே உங்களுக்கு தானாகவே புலனாகும். முதல்ல பாத்தீங்கன்னா நம்முடைய வானவில் என்ன ஏழு கலர் என்ன சொல்லுவோம், சுருக்கமாக விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. வயலட், இண்டிகோ, ப்ளூ அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க, வயலட். வயலட்டுக்கு தான் அப்படிங்கிறது தான் இந்த துரிய தவத்து, துரியத்துல இருக்கக்கூடிய அந்த சகசராரம் சொல்லக்கூடிய அந்த சக்கரத்துடைய கலர். அதுக்கடுத்த கலர் பாருங்க இண்டிகோ. இந்த இண்டிகோ கலர் தான் நம்முடைய ஆக்னி சக்கரத்துடைய கலர். அதுக்கடுத்து என்ன என்ன, வயலட், இண்டிகோ, ப்ளூ. இந்த ப்ளூ தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய தொண்டை மையம், விசுக்தி. சிவபெருமான பார்த்தீங்கன்னா நீலகண்டன் தானே சொல்கிறோம். அவர் விஷத்தை குடித்தார், அதனால கண்ட இந்த தொண்டை நீலா நிறமா மாறியது அப்படின்னு தான் சொல்லுவோம். அது இந்த மையத்தை தான் அவங்க அது குறிப்பால் உணர்த்துறாங்க. அது ப்ளூ, வயலட், இண்டிகோ, ப்ளூ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன், நம்முடைய அநாகதம். அநாகதம் பார்த்தீங்கன்னா ஜி ஃபார் க்ரீன், பச்சை நிறமானது. அதுக்கடுத்து எல்லோ, அதாவது நம்முடைய மணிப்பூரகம். இந்த மணிப்பூரகமானது நம்முடைய கலர் என்னன்னா எல்லோ. அதுக்கும் கீழே பாருங்க சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர். கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெட் கலர். மூலாதாரம் சிவப்பு நிறமானது. ஸோ வானவில் இருக்கிற அந்த அதே ஏழு நிறங்கள் தான் நம்முடைய உடம்புல இருக்கிற ஏழு மையங்கள்லையும் கலராக இருக்கு. சித்திரங்கள் சொல்லுவாங்கல்ல, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், வாட் இன் த யூனிவர்ஸ் இஸ் வித் இன் யுவர் பாடி அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் நம்ம வெளியில் என்னென்னலாம் பார்க்குறோமோ அதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. ஸோ வெளியில் வானவில்லை ஏழு நிறங்கள் உள்ள வானவில்லை பார்த்தா அதே ஏழு நிறங்கள் தான் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கும் இருக்குது. சரி, இது போக ஒவ்வொரு மையத்துக்கும் ஒரு சிறப்பு மையங்கிற பேரை கொடுத்து அதுக்கு தாமரை இதழ்களை உதாரணமாக வைத்து அதுக்கு ஒவ்வொரு கடவுளையும் உதாரணமாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ஒவ்வொரு இதழ் தாமரையாக நம்ம பார்ப்போம்.
இதுல மூலாதாரம், மூலாதாரத்துக்கு பாத்தீங்கன்னா நான்கு இதழ் தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய மூலாதாரம் நாலு இதழ் தாமரை அப்படின்னு பேர். அதுக்கடுத்து சுவாதிஷ்டானம் பாத்தீங்கன்னா ஆறு இதழ் தாமரை அப்படின்பாங்க. நீங்க கூகுள்ல டைப் பண்ணுங்களேன் மூலாதாரம் அப்படின்னு போடுங்க, மூலாதாரம் ஃப்ளவர்ஸ், மூலாதார லோட்டஸ் ஃப்ளவர் அப்படி போடுங்க, நான்கு இதழ் கொண்ட தாமரை பூ வரும். இதுக்கு தான் முன்னோர்கள் உதாரணமாக காமிச்சிருக்கிறாங்க. சுவாதிஷ்டானம் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆறு இதழ் தாமரை உதாரணமாக வரும். அதுக்கடுத்து மணிப்புரகம் பார்த்தீங்கன்னா பத்து இதழ் தாமரை இருக்கும். அதுக்கடுத்து அநாகதம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இதழ் தாமரையாக இருக்கும். விசுக்தி பார்த்தீங்கன்னா பதினாறு இதழ் தாமரை இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்முடைய ஆக்கினை, ஆக்கினையில் பார்த்தீங்கன்னா ஈறுதல் தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய துரியம், அது கடைசியான ஏழாவது மையம் துரியம், இதுல பாத்தீங்கன்னா ஆயிரம் இதழ் தாமரைன்னு சொல்லுவாங்க, ஆயிரம் இதழ் தாமரை அப்படின்னு. ஸோ இந்த ஏழு மையங்களுக்கும் ஒவ்வொரு தாமரை இதழ்களை உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க. இதுல இரண்டு மையங்கள் மட்டும் எனக்கு முழுமையான காரணம் கிடைச்சது என்ன அப்படின்னு, ஆகினைக்கு ஏன் ஈறுதல் தாமரைன்னு சொல்றாங்கன்னா நம்முடைய புருவ மத்தியில ரெண்டு நரம்புகள் கிராஸ் ஆகுதான். உதாரணமாக நீங்க அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம ரெண்டு புருவம் இருக்கு, இந்த ரெண்டு புருவமும் ஒரு கனெக்ஷன், இன்விசிபிள் கனெக்ஷன் வச்சுக்கோங்க. ஒரு புருவத்திலேருந்து ஒரு நரம்புக்கு போய் இன்னொரு தூரத்தை அனுப்பணும், அதுலேருந்து இன்னொன்று கிளம்பி இப்படி ரெண்டு கிராஸ் ஆகக்கூடிய இடம்ங்கிறாங்க. ஸோ இரண்டு நரம்புகள் அந்த இடத்துல பிரிந்து போவதனால இதுக்கு ஈறுதல் தாமரை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தலையில், தலை உச்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய துரியம், துரியத்துக்கு ஏன் இந்த ஆயிரம் இதழ் தாமரை அப்படின்னா நம்முடைய மூளையில் மொத்தம் ஆயிரம் வால்வுகள் இருக்கான், வால்வ் இந்த மடிப்புகள். மூளையை நீங்கள் பார்த்தீங்கன்னா மடிப்புகளாக இருக்கும்ல, நம்முடைய பிரெயினுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மடிப்புகளாக இருக்கும். இந்த இதை வால்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க சயின்ஸில். இது ஆயிரம் மடிப்புகள் இருக்குமா, அதனால் ஆயிரம் இதழ் தாமரை அப்படின்னு பேர். ஸோ துரியத்துக்கு ஆயிரம் இதழ் தாமரைன்னு பேர், ஆகினைக்கு ஈறுதல் தாமரைன்னு பேர். கீழே மூலாதாரத்திலிருந்து நாலு ஆறு பத்து பன்னெண்டு பதினாறு இந்த ஆர்டர் எதனால் வச்சாங்க அப்படிங்கிறத பற்றி உறுதியான தகவல் என்னால் கலெக்ட் பண்ண முடியல. ஒவ்வொரு விதமாக அதுக்கு பல விதமான கதைகளும் சொல்கிறாங்க, இது உறுதியான தெரியல. ஸோ இன்னும் மகிழ்ச்சியுடைய உரையில் எங்கேயாச்சும் இருக்குன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு தாமரையை உதாரணமாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழு மையத்தில் கீழே இருக்கிற ஐந்து மையங்களும் பஞ்சபூதங்களுக்கு உரித்தானது. இதில் மூலாதாரம் பார்த்தீங்கன்னா மண் மையம், மூலாதாரமானது மண் மையத்துக்கு உரியது. சுவாதிஷ்டானம் நீர் மையம், மணிப்போரகம் நெருப்பு மையம், அநாகதம் காற்று மையம், நம்முடைய விசுக்தியானது வீண் மையம். இதுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு உதாரணம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மூலாதாரம் மண்மையம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சாந்தி தவம் செய்யும் பொழுது மகிழ்ச்சி சொல்வதை நம்ம படிச்சிருப்போம். அதாவது சாந்தி தவம் செஞ்சால் பூமியை பற்றி அறிவு அதிகமாகும். உதாரணமாக பூமியில் எந்த இடத்துல புதை பொருள் இருக்குங்கிற அறிவு கூட நமக்கு உண்டாகும். பூமியில் இருக்கக்கூடிய கனிமங்கள், மினரல்ஸ், விட்டமின்ஸ் பற்றி அந்த எல்லா அறிவு உண்டாகும். பூகற்ப ஆராய்ச்சியை பற்றி அறிவு ஓங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் இது என்னன்னா இது மண்மையம் அப்படிங்கிறனால. அடுத்து சுவாதிஷ்டானம், சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது நீர் மையம், தொப்புளுக்கு நாலு இன்ச்சு கீழே இருக்கிறது அட்ரினல் கிளாண்ட், இது நமக்கு தெரியும். அடுத்து மணிப்புரகம், இது நெருப்பு மையம். இது ஏன் நெருப்பு மையம் அப்படிங்கிறத நம்மளாவே நமக்கு சொல்லாமலே தெரியும். பசிக்கும் போது நமக்கு அந்த பசி உணர்வு நம்முடைய வயிற்றில் தான் உண்டாகுது. பசி அப்படிங்கிறது மகிழ்ச்சி சொல்லுவாங்க, உடல் முழுக்க பசி ஏற்படும், அதனுடைய உணர்வு மட்டும்தான் குடல்களில் நமக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா உடல் முழுக்க இருக்கிற எல்லா செல்களும் குடல்களில் இருந்து தான் எனர்ஜியை எடுத்து ரிசீவ் பண்ணிக்குது. ஆனால் அவைகளுக்கு ஆற்றல் குறைவு ஏற்படும் பொழுது குடலில் தான் போய் அது இழுக்கும், அதனால் அங்கே தான் அந்த பசி உண்டாகுது, அதோடைய சென்சேஷன் அங்கே தான் உண்டாகுது அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. ஸோ அந்த பசி மையம், பசிக்கிட்டா நம்முடைய உணவை எது எது எனர்ஜியாக மாற்றுதுன்னா ஹெச்சிசிஎல் அப்படிங்கிற ஒரு ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த ஆசிட் தான் உள்ளே போகக்கூடிய உணவை எனர்ஜியாக மாற்றுது, எரிச்சு எனர்ஜியாக மாற்றுது. அப்போ எரிக்கக்கூடிய அந்த நெருப்பு தத்துவம் அங்கே இருக்கு. நம்ம உடம்புல நெருப்பு தத்துவம் ரெண்டு இருக்கு, ஒன்று உடம்பை தொட்டு பார்த்தா இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், நம்முடைய தொண்டையை தொட்டு பார்த்தா சூடு இருக்கும், அதுவும் நெருப்பு தத்துவம் தான். பசியும் பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவம் தான். அந்த வகையில் மணிப்புரகம் இந்த நெருப்பு மையம். அதுக்கடுத்து காற்று மையம், காற்று மையம் தான் இந்த அநாகதம், நுரையீரல் இருக்கிறத பார்க்கணும். இந்த அநாகதம் பார்த்தீங்கன்னா நல்ல செயல் ஆர்வம், இந்த மாதிரி நிறைய பலன்கள் அதில் தவம் பண்ணால் நிறைய அன்பு அதிகரிக்கும், அந்த மாதிரி நிறைய பலன்கள் அதுக்கு உண்டு. ஸோ இது காற்று மையம். அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா வின் மையம், வின் மையம்ங்கிறது நம்முடைய தொண்டை மையம், இதுதான் தைராய்டு கிளாண்டு. தொண்டை மையத்தில் இந்த தைராய்டு கிளாண்டில் மனம் செலுத்தி தவம் செய்தால் நமக்கு விண்ணை பற்றிய அறிவு உண்டாகும். விண்கலத்திலிருந்து சக்தி கலத்திலிருந்து நிறைய ஆற்றல் அதிகரிக்கும். இந்த இந்த ஏழு மையங்களில் இந்த
ஐந்தாவது மையமான இந்த விசுத்தியானது கொஞ்சம் ஸ்பெஷலானது, சிறப்பு வாய்ந்தது. நீங்க சிவபெருமானுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த நீலகண்டன் அப்படிங்கிற பேர் வந்தது அப்போ சொன்னோம். அந்த அளவுக்கு இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. என்னென்னா, சாதாரணமாக இந்த விசுக்தி தவம் செய்தாலே நமக்கு உணவு, படிப்படியாக இருக்கக்கூடிய உணவுடைய அளவு குறையும். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு பாயிண்ட் தான் நம்முடைய பிரபஞ்சத்தோடு, பேரியக்க மண்டலத்தோடு நம்மளை லிங்க் பண்ணக்கூடிய ஒரு இடம் இது. நேரடியாக இந்த மையம், விசுக்தி மையம் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நமக்கு நம்முடைய பாடியானது, நம்முடைய உயிரானது எனர்ஜியை ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரபஞ்சத்திலேருந்து அப்சர்வ் பண்ணிக்கும், கிரகிக்கும். அதனால நம்ம ஃபுட் இன்டேக் எடுக்கிறது குறையும், ஆனால் சக்தி குறையாது. பிரபஞ்சத்திலேருந்து தூய வான்காந்த சக்தி நமக்கு இது வழியாக வரும். அதன் காரணமாக பசி குறையும், பலவிதமான நன்மைகள் இருக்குது, எனர்ஜி குறையாது. இது பசி குறைவது மட்டும், உணவு எடுப்பது குறைவது மட்டும் இல்லை, சிவபெருமானுடைய அந்த கதையை பாருங்கள், அவர் விஷம் குடித்தாரு, அதனால் அந்த விஷம் பார்த்திங்கன்னா வெளியில் இருந்தால் உயிர்களுக்கு ஆபத்து, உள்ளுக்குள்ளே போனால் அவருக்கு ஆபத்து. ஸோ சிவபெருமானே இறந்துருவாராம். ஆனால் இந்த விஷமானது என்ன ஆகிடுச்சு, கிடையாது, அவருடைய தொண்டையில் நின்று கொண்டது. அப்போ வெளி உலகத்துக்கும் போகலை, அவருக்கும் போகலை அப்படிங்கிறது. அப்பனா இந்த மையம் என்ன அர்த்தம், இது அவ்வளவு சக்தி வாய்ந்த மையம் அப்படின்னு. நம்ம உடம்புக்கு வரக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை, உணவுலையோ வெளியிலேருந்து வரக்கூடிய மனிதர்கள்லேருந்து வரக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள்லாம் ஃபில்டர் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த இடம் இது. இதற்கு அறிவியல் பூர்வமாக ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இது ஆச்சரியமாகவே தான் இருக்கும் இந்த உதாரணம். இந்த நாட்டு மாடுகள், இந்த ஜல்லிக்கட்டு போராட்டமெல்லாம் வந்தப்பெல்லாம் நாட்டு மாடுகளை பற்றிலாம் நிறைய கட்டுரைகளால் வந்தது. அதில் இந்த இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த நாட்டு மாடுகளுக்கும் கலப்பு மாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த டயத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த திமில் உள்ளது, திமில் இல்லாதது. இந்த கலப்பு மாடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்டை, அந்த கழுத்து பகுதியில் அந்த தாடைகளெல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்காது. நாட்டு மாடுகளுக்கு மட்டும்தான் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, காங்கேய மாடு இது போன்ற மாடுகளுக்கு அதோடைய கழுத்து பகுதியில் நிறைய தாடைகளை சதையாக தொங்கிக்கிட்டு இருக்கும், அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதே இது பாருங்கள், இந்த ஜெர்சி மாடு, HF மாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கழுத்து பகுதியில் எதுவுமே இருக்கும், சும்மா லேசான சதை மட்டும்தான் இருக்கும். நாட்டு மாடுகளுக்கு மட்டும்தான் பெரிய பெரிய மடிப்புகளாக அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும், அந்தளவுக்கு பெரிய கழுத்து தொங்கிக்கிட்டு இருக்கும். இது அவைகளை பொறுத்த வரைக்கும் அதுகளை கழுத்து. இது நாட்டு மாடுகளுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வெளிநாட்டில் இதை ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் அந்த ஒவ்வொரு பசுமாடு தினமும் எடுக்கக்கூடிய உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விஷத்தை கொடுக்குறாங்க. அதிகமாக விஷத்தை கொடுத்து அதோடைய அதோடைய உயிர் காப்பத்துங்கனால எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கொடுத்து ஆராய்ச்சிக்காக கொடுக்குறாங்க. ஜெர்சி மாடுக்கும் கொடுக்குறாங்க, நாட்டு மாடுக்கும் கொடுக்குறாங்க. இந்த நாட்டு ஜெர்சி மாடுக்கு கொடுத்துட்டே வர்றாங்க. இந்த இவங்க கொடுக்கக்கூடிய விஷம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவு அதெல்லாம் நெக்லிஜிபிள் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இப்போ 100% உணவில் 1% அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த அதோடைய உணவில் கலந்து அதோடைய பாலில் அதே மாதிரி விஷத்தன்மை வந்ததை ஜெர்சி மாடில் கண்டுபிடிச்சாங்க. அதோடைய சாப்பிட நம்ம கொடுக்கக்கூடிய உணவாக உணவில் இருக்கக்கூடிய விஷம் ஆட்டோமேட்டிக்காக பாலில் வந்து இறங்குது. சரி, அப்போ இந்த நாட்டு மாடுகளை பார்த்தீங்கன்னா அப்படி இறங்கவே இல்லை. என்ன ஆகுதுன்னு பார்த்தாங்கன்னா, ஒரு மாதம் இதே மாதிரி கொடுக்குறாங்க, ஒன்றுமே நடக்கலை, பால் எப்பயும் போலதான் மாறாமல் இருக்குது. அப்புறம் தான் பார்க்குறாங்க, உணவில் இருந்த விஷம் எல்லாமே ஃபில்டர் ஆகி அதோடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தாடைகளில் அது தேக்கி வைக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது இந்த விசுக்தி மையத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்குதுன்னு பாருங்கள். இதைத்தான் சிவபெருமானுடைய நீலகண்டன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த விஷம் அப்படிங்கிற அந்த கதையாக சொல்லி நமக்கு புரிய வச்சாங்க. ஸோ விசுக்தி மையத்துடைய சக்தியை நீங்கள் இதில் தெரிந்து கொள்ளலாம், இது ஒன்று. சரி, இப்போ மற்ற மையங்களை பார்க்கலாம். இந்த 7 மையங்களில் முதல் 5 மையம் பஞ்சபூதங்கள் சொன்னோம் இல்லையா. இந்த பஞ்சபூதங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சபூதங்களை பற்றிய ஒரு அறிவு நம்முடைய முன்னோர்கள் கிட்ட கோவில் வழிபாட்டிலுமே இருக்குது. இந்த பஞ்சபூதங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தலங்கள் இருக்கும். பஞ்சபூதங்கள் பாருங்க, மண் மையம் அப்படின்னா, இப்போ மண் மையம்னா மூலாதாரம் மண் மையம்ங்கிற இந்த அறிவு நமக்கு உண்டாகணும், இதை பற்றிய கான்சியஸ் நமக்கு உண்டாகணுங்கிறதுக்காக மூலாதாரத்துக்காகவே மண் மையத்துக்காகவே ஒரு கோவிலை வடிவமைச்சாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் சிவன் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா மண்ணால் செய்யப்பட்டது. அடுத்து நீர் மையம் எது, சுவாதிஷ்டானம். இந்த சுவாதிஷ்டானம் நீர் மையத்துக்கு உதாரணமாக திருச்சியில் ஒரு கோவில் இருக்குது, திருச்சியில் திருவானைக்காவல் அப்படிங்கிற கோவில். அது நீர் மையம், நீருக்கு நடுவில் தான் சிவலிங்கம் இருக்கும். ஸோ நீர் மையத்தை உணர்த்துவதற்காக நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக வச்சிருக்கிறாங்க. அடுத்து நெருப்பு மையம். நெருப்பு மையம் எது சொன்னோம், நம்முடைய மணிப்புரகம், நம்முடைய தொப்புள் மையம், இதுதான் பான்க்ரியாஸ். இந்த நெருப்பு மையத்துக்கு உதாரணமாக என்ன எந்த கோவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
திருவண்ணாமலை. திருவண்ணாமலை அந்த மலையே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, அண்ணாமலைன்னு அண்ணாமலை என்னன்னா அண்ணாத மலை. அண்ணாத அப்படின்னா நெருங்க முடியாத மலை அப்படின்னு இருக்கும். எவ்வளவுதான் மழை காலத்துல கூட மழை பெய்திருந்தாலும் அந்த மலை உடனே மறுபடியும் ஹீட் ஆயிருமா, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப உஷ்ண மலை அது. அதனால நெருப்புக்கு உதாரணமாக அதை நெருப்பு மையமாக வச்சாங்க. ஸோ மண் மையத்துக்கு ஒரு கோவில், நீர் மையம், நெருப்பு மையம், அடுத்து காற்று மையம். காற்று மையத்தை உணர்த்துவதற்காக ஒரு கோவிலை கட்டினாங்க. அதுதான் காளகஸ்தி கோவில். ஆந்திராவில் காளகஸ்தி கோவில் இருக்கும், அங்கே சிவலிங்கம் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள அது காற்று தான் இருக்கும். காற்று மீன்ஸ் அந்த கோவில் பார்த்தீங்கன்னா அந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கம் வளையம் மாதிரி செஞ்சுருப்பாங்க, உள்ளுக்குள்ளே உள்ள டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். காற்றை குறிப்பதற்காக ஒரு கலன் போல இருக்கும். மற்ற சிவலிங்கத்துக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்கும். காற்றை தான் குறிக்குங்கிறது பார்த்த உடனே தெரியும். ஸோ இது காற்று மையம். அதுக்கடுத்து விசுக்தி. இந்த விசுக்தி மையம் நீலகண்டம் சொன்னோம் இல்லையா, இந்த விசுக்தி மையம் இதை குறிப்பதற்காக ஒரு கோவில், அதுதான் சிதம்பரம் நடராஜர் கோவில். சிதம்பரம் நடராஜர் கோவில் விண் மையம். அதுதான் அங்க சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க. ஒரு உருவமா திறந்து காமிப்பாங்க, அதை சுத்தவெளியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், சுத்த ஒரு இருட்டா இருக்கும், சுத்தவெளியைத்தான் இறைவன் காமிக்கிறாங்க. பிளஸ் விண் மையம் கூட சக்திகளமும் தாது. ஏன்னா விண் துகள்களின் தொகுப்பு தான் நான் எல்லாமே. ஸோ அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல விண் துகள்கள் தான் இருக்கு. ஸோ அது விண் மையமாகவும் அதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஐந்து மையம், ஏழு மையங்கள்ல ஐந்து மையங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக இந்த மாதிரி கோவில்கள் எல்லாம் வடிவமைச்சாங்க. ஓகே, அதுக்கடுத்து இப்போ இந்த ஒவ்வொரு மையத்துக்கும் ஒரு சில கடவுள்களையும் வடிவமைச்சாங்க. அதையும் நீங்க கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். இதுல எல்லா கடவுளும் பத்தியும் எனக்கு முழு விவரங்கள் தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களை நான் சொல்றேன். முதல் மையம் பாருங்க, மூலாதாரம். மூலாதாரத்துல மையம் அந்த கடவுள் யாருன்னா கணபதி. அடுத்து சுவாதிஸ்தானம். சுவாதிஸ்தானத்துக்கு கடவுள் யாருன்னா பிரம்மா. அடுத்து மணிப்புரகம். மணிப்புரகத்துக்கு கடவுள் யாரு அப்படின்னா நம்முடைய பெருமாள் விஷ்ணு. அடுத்து அநாகதம். அநாகத்துக்கு கடவுள் யாருன்னா ருத்ரன். அதாவது கீழே இருக்கிற மூன்றுமே வேற வேற தெய்வங்களா இருக்கும். அநாகதம், விசுக்தி, ஆகினை, துரியம், நாளுக்குமே சிவபெருமானுடைய வேறு வேறு பேர்கள் வச்சிருப்பாங்க. உதாரணமாக அநாகதத்துக்கு ருத்ரன் அப்படின்னு வரும். அதே போல இந்த விசுக்திக்கு பாத்தீங்கன்னா பரமேஸ்வரன் அப்படின்னு இருக்கும். மிச்ச ஆக்னை துரியத்துக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. ஒன்னு சதாசிவன் அப்படின்னு இருக்கும், இன்னொன்னு வேற ஏதோ ஒரு பேரு. ஆனா சிவனுடைய நாலு பெயர்கள் தான் இந்த ஆக்னை, துரியம், ஆக்னை, விசுக்தி, அநாகதங்கிற நாலு மையங்களுக்கு உண்டானது. மிக்கையில இருக்கிற மூன்று மைய கடவுளும் வேற வேற கொடுத்துருப்பாங்க. இதுல மூலாதாரத்தை எடுப்போம். மூலாதாரத்துக்கு கணபதினு சொல்றோம். கணபதிக்கு ஒரு பேர் என்னது, முழு முதற் கடவுள் அப்படின்னு. அதாவது எந்த ஒரு கடவுளையும் வணங்குவதற்கு முன்னாடி கணபதியை வணங்கிதான் அந்த காரியத்தை ஆரம்பிப்பாங்க. பொதுவாக அந்த அளவுக்கு விநாயகரை வணங்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. இந்த எந்த கடவுளையும் வணங்குவதற்கு முன்னாடி மூலாதாரத்தை வணங்குவது எதை குறிக்குதுன்னா நம்முடைய கருமை எதை குறிக்குது அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. ஏன்னா கணபதிக்கு இன்னொரு பேர் என்ன, விநாயகன் அப்படின்னு சொல்றோம். விநாயகன் அப்படின்னா வினை பிளஸ் நாயகன் அப்படின்னு பேரு. வினை பிளஸ் நாயகன், அதாவது நம்முடைய மூலாதாரத்துல உயிர் இருக்கு, அந்த உயிர்ல கர்ம வினைகள் இருக்கு. நாம நம்முடைய முன்னோர்கள் அப்பா அம்மா தாத்தா அப்படின்னு சொல்லி அவங்க செய்த கர்ம வினைகள் எல்லாம் நம்முடைய சொத்தாக நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம கிட்ட இருக்கு. இந்த மூலாதாரத்துல உயிர் மையத்துல இந்த மண்மயத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கை வச்சுதான் ஒருவனுடைய வாழ்க்கையில நல்லது கெட்டது நடக்குது. உதாரணமாக முன்னோர்கள் நிறைய பாவ பதிவு புண்ணிய பதிவுகள் நிறைய கொடுத்துருந்தா அவனுக்கு நிறைய நன்மைகளே நடக்கும், நிறைய நன்மைகள் கிடைக்கும். பாவப்பதிவுகள் நிறைய இருந்தா அவனுடைய வாழ்வில் நிறைய துன்பங்கள் நடக்கும். அப்போ அவனுடைய வாழ்க்கை எதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அவன் பிறக்கும் பொழுதே அவனுடைய முன்னோருக்கு கொடுத்த ஸ்டாக்ல இருந்தா வருது. அதனால நீ மற்ற தெய்வங்களெல்லாம் வணங்குறதெல்லாம் ரெண்டாவது, அவைகள் பிளஸ் பண்றது ரெண்டாவது, உன்னுடைய கருமையை உன்னை பிளஸ் பண்ணணும், அதை நீ மோத வணங்கு. கருமையை நம்மளை பிளஸ் பண்றது வேற ஒண்ணும் இல்ல, கருமை எது தூய்மைப்படுத்தி இருக்கணும். கருமையும் முன்னோர்கள் அப்படி கலங்கப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. நீ இந்த பிறவில நல்ல செயல்களாக செய்து 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 உன்னுடைய கருமையத்துல இருக்கிற ஸ்டாக்க கூட்டிக்கோ. அதாவது இந்த முழு முதற் கடவுளுடைய பிளஸிங்ஸை நீ பெற்றுக்கொள், அதுக்கப்புறம் மற்ற கடவுளுடைய பிளஸிங்ஸ் உனக்கு தானாவே கிடைக்கும் அப்படிங்கிற குறிப்பால் உணர்த்துவதுதான். எந்த கடவுளையும் வணங்குவதற்கு முன்னாடி இவரதான் விநாயகரை முதல் வணங்கணும் அப்படிங்கிறது. அதைத்தான் பேர்லயே வினை பிளஸ் நாயகன் விநாயகன் அப்படின்னு வந்தது. இதுதான் மூலாதாரம் பேர். அந்த பேர்ல கூட கவனிச்சு பாருங்க, மூலாதாரம்னு என்ன, மூலம் பிளஸ் ஆதாரம். மூலம்னா என்ன, சோர்ஸ். ஆதாரம்னா அதுவும் சோர்ஸ் தான். அப்போ ஒருத்தனுடைய சோர்ஸ் ஆஃப் சோர்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் சோர்ஸ் இதுதான். என்ன, அப்படி உயிர் தான், அவங்களுடைய முன்னோர்கள் கொடுத்த வாழ்க்கை தான் அவனுக்கு நடக்குது அப்படிங்கிறத குறிப்பா உணர்த்துறாங்க. அதுக்கடுத்து சுவாதிஷ்டானத்துக்கு பிரம்மாவை குறிக்கிறாங்க. அது நமக்கு தெரியும், இன விருத்திக்காக
பிரம்ம படைப்பு தொழிலாக இருப்பதனால அந்த மையத்தை சொல்றாங்க. அதுக்கடுத்து நெருப்பு மையமாகிய இந்த தொப்புள் மையம், அதாவது நம்முடைய மணிபுரகம், இதுதான் விஷ்ணுவை குறிக்கிறது. இதை பார்த்தீங்கன்னா நம்முடைய பெருமாளுக்கு ஒரு பேர், என்ன பல பேர் இருக்கு, ஒன்று பத்மநாபன் அப்படின்னு பேர். பத்மநாபன்கிற பேருக்கு விளக்கம், பத்மம் பிளஸ் நாபன், நாபம்ங்கிற நாபன்கிற வார்த்தை நாபிங்கிறது வந்தது. பத்மம்னா தாமரை, நாபன்னா நாபி, நாபி உடையவன் நாபன், நாபன் நாபினா என்ன, தொப்புள் மையம்னு அர்த்தம். அப்போ பெரும் விஷ்ணுவுக்கு பேரே என்னன்னா தாமரை பூவை போன்ற தொப்புள் உடையவன் அப்படின்னு அர்த்தம். தாமரை பூ எவ்வளவு அழகா இருக்கும், அதே போல விஷ்ணுவுடைய பெருமாளுடைய அவருடைய தொப்புள் மையம் அவ்வளவு பார்க்க அழகா இருக்குமா. இது ஏன் இந்த இடத்துல இப்படி இல்லை, ஒவ்வொரு தெய்வத்து ஒவ்வொரு மையத்துக்கும் ஒரு தெய்வத்தை குறிக்கிறாங்கன்னா அந்த மையங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற குறிப்பால் உணர்த்துவதற்காக தான். அந்த வகையில் இந்த வகையில் என்ன முக்கியத்துவம் இந்த மணிப்புரகத்துக்கு அப்படின்னா, இது நிறைய நரம்புகள் இந்த இடத்துல சந்திக்கும். நமக்கு தெரியும் நம்ம உடம்புல நரம்புகள் எங்கேருந்து ஆரம்பிக்குது, நம்முடைய முதுகுத்தண்டிலிருந்து 33 எலும்புகள் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்முடைய மேல இருந்து கீழே மூலாதாரம் வரைக்கும் 33 எலும்புகள் இருக்கு. அதுல இருந்து ஒரு 70,000 நரம்புகள் நம்ம உடம்புல டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இவ்வளவு நரம்புகள் எங்கெல்லாம் முடியுது, கைகள்ல கால்கள்ல, இன்னும் ஒரு சில இடங்கள்ல, அப்பெல்லாம் குறிப்பாக நம்முடைய தொப்புள் மையத்துல முடியும். அதைத்தான் நீங்க அக்குப்ரஷர் செய்யும் பொழுதெல்லாம், அக்குப்ரஷர் செய்யும் பொழுதே தொப்புள் மையத்துல நம்ம கை வைக்கிறதுனால நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டதை உடனே ஃபீல் பண்ணுவீங்க. பசி அதிகரிக்கும், டைஜஷன் ப்ராப்ளம் வந்தா கிளியர் ஆகும், நிறைய நன்மைகள் நடக்கிறத பாக்குறோம். அக்குப்ரஷரே அதை வச்சுதான் செய்யறோம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த மையம், ரொம்ப முக்கியமா வாய்ந்த மையம் அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்துவதற்காக இந்த பெருமாளையை அதற்கு உதாரணமாக வச்சாங்க. சரி, அடுத்து இந்த காற்று மையம் அப்படிங்கிற இந்த அநாகரத்தை பார்க்கலாம். இந்த அநாகரத்துக்கு பாருங்க, உதாரணமாக இதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ருத்ரன் தான் கடவுளா சொல்லியிருக்கிறாங்க. வேறு சில கடவுளையும் நம்முடைய கதைகள்ல நீங்க பார்க்க முடியும். என்னன்னா ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், அப்படி அவரு நஞ்சை பிளந்து காமிப்பாரு. உள்ளுக்குள்ள ராமன் லக்ஷ்மணன் சீதாதேவி மூணு பேர் இருப்பாங்க. அப்போ அவன் தன் நெஞ்சை பிளந்து காட்டுற உள்ள கடவுள் இருப்பாங்க. இது அக்னி இந்த அநாகர தவம் செய்தா என்னென்ன நன்மை கிடைக்கும்னு மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இது புரியும். அதாவது ஒருத்தனுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, அந்த கான்ஃபிடன்ஸ், போல்ட்னஸ், அந்த ஸ்டெமினா, அந்த மாதிரி எல்லாமே கோழையாக இருக்கக்கூடிய ஒருத்தனும் வீரனாக மாறிடுவான். அந்த அளவுக்கு உதாரணமாக விவேகானந்தர் எடுத்துக்கோங்க. விவேகானந்தருடைய வரிகளை எல்லாம் படிக்க படிக்க நமக்கு அப்படியே நரம்புகள் முறுக்கேறும். அந்த அளவுக்கு போல்டா ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த அளவுக்கு அவர் இருந்ததுக்கு காரணம், அவருக்கு இந்த அநாகத மையம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இருந்தா மட்டும்தான் போல்டான விஷயங்களை எழுத முடியும், போல்டான விஷயங்கள் பேச முடியும். அந்த பலத்திற்கு உதாரணமாகத்தான் ஆஞ்சநேயரா இந்த அநாகதத்திற்கு உதாரணமா சொன்னாங்க. இதுல இதை செய்ய செய்ய நமக்கு கான்பிடன்ஸ் லெவல் மட்டும் இல்ல, பவருமே அதிகரிக்கும். இதற்கும் உதாரணமாக ஆஞ்சநேயர் கதையில நீங்க படிச்சு பார்த்திருப்பீங்க. ஆஞ்சநேயர் யாரு அப்படின்னா வாயு புத்திரன். விநாயகருக்கு நம்ம விளக்கம் பார்த்த மாதிரி இப்ப ஆஞ்சநேயருக்கு கொஞ்சம் பார்க்கலாம். வாயு புத்திரன், இந்த வாயு மையம் கூட பாருங்க, என்ன காற்று மையம் தானே, காற்று மையம் தான் இந்த அநாகதம். அவரு வாயு புத்திரன், ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவர் சிறு வயதுல இருக்கும்பொழுது கூட பாத்தீங்கன்னா அந்த காலையில என்ன மாலையில சூரியனை நான் பார்க்கும் பொழுது இது ஆரஞ்சு பழம், வானத்துல இருக்கக்கூடிய ஆரஞ்சு பழம் நினைச்சு அதை சாப்பிடுவதற்காக எட்டி தவி பார்ப்பாராம். அதெல்லாம் கதைகள் வரும். வளர்ந்த பிறகு அவரு ராமன் அவருக்கு கட்டளையிடுறாரு, என்ன இலங்கைக்கு போய் சீதையை போய் பார்த்துட்டு வானியே அப்படின்ட்டு. அவனுக்கு ஒரு பயம் அல்லது தன்னம்பிக்கை இல்லாம ஒரு டவுட், என்னன்னா நம்ம எப்படி இவ்வளவு பெரிய கடலை கடந்து போவது அப்படின்னு. இலங்கைக்கு வாஞ்சநேயர் அனுமான் பறந்து போனாரு நமக்கு தெரியும். ஆனா பறக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய மனதுல இருந்த போராட்டங்கள் நிறைய, நம்மளால எப்படி இதை கடக்க முடியும் அப்படின்னு. இதனைக்கு இவன் வாயு புத்திரன் தான், அவனால பறக்க முடியும். ஆனா அவன் என்ன நினைக்கிறான், ஐயோ இல்ல நம்மளால கடலை பறக்க முடியாது. அவன் நினைக்கிறான் நம்மளால பறக்க முடியாது, ஆனா ராமநாமத்தை சொன்னோம்னா, ராமனுடைய பேரை சொன்னோம்னா நம்மள பறக்க முடியும் அப்படின்னு சொல்வான், அப்படி நினைப்பான். அப்படி சொல்லிட்டு ஜெயராம் ஸ்ரீராம் சொல்வான். சொன்ன உடனே அவனுக்கு அந்த பவர் கிடைக்கும், உடனே அவன் விஸ்வரூபம் எடுப்பான், உடனே பறந்து அங்க போவான். ராமரே பாலம் கட்டி தான் இலங்கைக்கு போயிருப்பாரு. ஆனா ராமருடைய பேரை சொல்லி இவன் கடலை பறந்து இருப்பான். அப்போ கடவுளை எல்லாம் செய்ய முடியாத காரியத்தை இவன் அவர் பேரை சொல்லி செய்ய முடிச்சுட்டானா, இவனுக்கு சக்தி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா ராமன் கிட்ட இருந்து வரல, இவன்கிட்டயே இருந்த சக்தி தான் தூண்டப்பட்டுள்ளது. நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்துடைய சிம்பல்ல பாருங்க, உலகம் இருக்கும், நடுவுல ஒரு அகல் விளக்கு இருக்கும், அதை தூண்டுகோல் போல ஒரு சிம்பல் இருக்கும். அப்போ விளக்கு தானாத்தான் எரியுது, அதை தூண்டுகோல்ல தூண்டி விடும், அவ்வளவுதான். தூண்டுவது தான் முக்கியம். அந்த வகையில
நம்மள நல்ல விதமாக தூண்டக்கூடிய ஒரு சக்தி இந்த அரசாவுக்கு உண்டு. அதைத்தான் ஆஞ்சநேயர் கதையில அவரை அவர் ராமநாமத்தின் சொன்னதுனால அவருக்கு அந்த தூண்டுதல் கிடைச்சது நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையாகவே பாத்தீங்கன்னா அவருடைய அநாகத மையத்துடைய சக்தி தான் அவரை விஸ்வரூபம் எடுக்க வைத்து கடலையை கடக்கக்கூடிய சக்தி வந்தது. இல்லைன்னா அவரும் பாலம் கட்டி தான் போக வேண்டிய இருந்திருக்கும். அடுத்து நம்முடைய இந்த மையம் விசிட்டு மையத்தை பத்தி ஏற்கனவே பார்த்துட்டோம், நீலகண்டர் கதை பார்த்தோம். ஆக்கினை மையம், இந்த ஆக்கினை மையத்தை பாருங்க. ஆக்கினை மையம் இதையும் நம்முடைய முன்னோர்கள் சிவனுடைய நெற்றிக்கண்ணாக குறிச்சிருக்கிறாங்க. அது நமக்கு தெரியும், ரெண்டு கண் பிளஸ் நெற்றிக்கண் எந்த அளவுக்கு முக்கியம்னு. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த ஏன் ஏழு மையங்கள்ல நம்ம தீட்சை கொடுக்குறோம், கீழ இருந்து முதுகுத்தண்டு வழியாக கொண்டு போய் மேல கொடுக்குறோம், ஏன் மற்ற மையங்களை உரிய உயிரை கொண்டு போய் நிறுத்தாம ஏன் ஆக்கினையில தான் கொடுக்கணுமா அப்படின்னா, ஆக்கினையில தான் கொடுக்கணும். ஏன்னா பிசிக்கல் பாடியில அப்படிதான் ஃபங்க்ஷனே இருக்கு. பிசிக்கல் பாடியில என்ன ஏற்கனவே என்ன சொன்னோம், எண்டோக்ரைன் கிளான்ஸ் ஏழு இருக்கு. அந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் தான் நம்ம உடம்ப ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஏழு எண்டோக்ரைன் கிளாண்ட்ல ஆக்கினை இருக்கக்கூடிய இடம் கிளாண்ட் பேரு பிட்யூட்டரி கிளாண்ட். இதை இங்கிலீஷ்ல மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்டர் கிளாண்டுடைய வேலை என்னன்னா, ஏழு மைய ஏழு கிளாண்டில் அது ஒரு கிளாண்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, தன் வேலையை அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. தன் வேலையை அது செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மிச்சம் இருக்கிற ஆறு ஆறு கிளாண்டுக்கும் கமாண்டிங் கொடுக்கறது, அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தர்றது இந்த மையம்தான். அதாவது அறுது வேலையை அது செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், இப்போ ஒரு கூட்டில் ராணி தேனியை வச்சுக்கோங்களேன், அது வேலையை அது செஞ்சுக்கிட்டு இருக்கும். அது போக மற்றவங்களுக்கும் கமாண்ட் கொடுத்துட்டு இருக்கும்ல, மற்றது ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும். அது மாதிரி இந்த மையமானது தன் வேலையை செய்து கொண்டிருந்தாலும் மற்ற மையங்களுக்கு இருந்தான இன்ஸ்ட்ரக்ஷனையும் சேர்த்து கொடுக்கும். சப்போஸ் ஒரு மையம் நமக்கு டிஃபெக்ட் ஆயிடுச்சு, பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதோடைய வேலை இது சேர்த்து செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மனுஷனுக்கு தைராய்டு கிளாண்டு பாதிப்பாயிருச்சு, அவனுக்கு தைராய்டு கிளாண்டு ரொம்ப பாதிப்பாயிருச்சு. தைராய்டு கிளாண்டு ஃபுல்லாக அஃபெக்ட் ஆனாலும் அவங்க உயிர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எப்படி அப்படின்னா, அந்த கிளாண்டு தைராய்டு கிளாண்டு அவங்களுக்கு வேலை செய்யலைனாலும் அதோடைய வேலையை சேர்த்து இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் சேர்த்து செய்யும். ஸோ தன் வேலையோட சேர்த்து விசக்தியோட சக்கரோட சேர்த்து வேலை செய்யும். அப்போ அதனால தான் இதுக்கு பேர் மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு அவங்க பேர் கொடுத்தாங்க. அதனால ரொம்ப முக்கியம். ஸோ உடலையே நடத்துவது இதுதான். அப்போ இதோட கம்பைன்ட் ஆகியக்கூடிய ஆஸ்ட்ரல் பாடியிலும் இதுதான் நம்ம மாஸ்டர் கிளாண்டாக இருக்கும், மாஸ்டர் சக்கராவாக இருக்கும். அதனால இந்த மையத்துக்கு அதே போல பேர் கொடுத்து இதுதான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி நம்முடைய தவத்தை உயிர் சக்தியை மூலாதாரத்துல இருந்து கொண்டு வந்து ட்ரை பண்ணி கண்டிப்பா இதுக்குதான் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி ஒரு ஸோ இதுக்கு தான் பிளான் பண்ணி இந்த மையத்துக்கு தான் மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த நம்முடைய மன்றத்தில் நாம எடுத்துக்கொண்ட இந்த தீட்சையை குறிக்கும் விதமாக முன்னோர்கள் இந்த குத்து விளக்க உதாரணமாக வச்சிருக்கிறாங்க. நீங்க இந்த குத்து விளக்கை பத்தி மகிழ்ச்சி விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. குத்து விளக்கானது நம்முடைய நடுவில் இருக்கிற அந்த கம்பியான பத்தி நம்முடைய ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டை குறிக்கும். அடுத்து அதோட மூலாதாரம் கீழே இருக்கிறது மூலாதாரம், குத்து விளக்குடைய அடிப்பகுதி தான் மூலாதாரம். மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்முடைய தலைப்பகுதி, அதுதான் துரியம். நடுவில் இருக்கிறது முதுகு தண்டு. அப்போ முதுகு தண்டுடைய அடிப்பகுதியில இருந்து இந்த சக்கராச எனர்ஜி எடுத்து மேல தலை உச்சி கொண்டு போய் தீட்சை கொடுக்கணும் அப்படிங்கறது குறிப்பால் உணர்ந்துருவாதான் அந்த குத்து விளக்கு. குத்து விளக்கு அப்படிங்கிற வார்த்தையோட பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி சொல்லுவாங்க, குத்தி விளக்கு அப்படிங்கிற வார்த்தை தான் அப்படி வந்துச்சு, குத்தி விளக்குவது அப்படின்னு பேரு. இந்த குத்து விளக்கு பாத்தீங்கன்னா மேல அஞ்சு இது இருக்கும், அஞ்சு பிரிவு இருக்கும், அஞ்சு இதழ்கள் இருக்கும். அந்த ஐந்து இதழ்களுக்கு எதை குறிக்குதுன்னா நம்முடைய உடம்புல இருக்க ஐந்து புலன்களை குறிக்கும். அதாவது குண்டலினி சக்தியை மூலாதார சக்கரால இருந்து ஆக்கினை சக்கரத்துக்கு கொண்டு வந்து அதுல நல்ல உணர்வை பெற்றுவிட்டால் ஒரு மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஐந்து புலன்களும் அவனுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். பிளஸ் அவனுக்கு பஞ்சபூதங்களை பற்றிய அறிவும் தெளிவும் உண்டாகிவிடும் அப்படிங்கறத அதை குறிப்பால் உணர்த்துறாங்க. சரி, இப்படி ஆக்கின மையத்தை உதாரணமாக இப்படி உணர்த்துறாங்க. அடுத்து துரியம். இந்த துரியத்தை எடுத்துக்கோங்க. இந்த துரியத்தை உணர்த்துவதற்காக பார்த்தீங்கன்னா கோயிலில் நிறைய அமைப்புகள் இருக்கு. பெருமாள் கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்க கோவிலில் நம்முடைய தலை உச்சியில ஒரு கிரீடம் வைப்பாங்க, ஒரு வெள்ளி ஆளான ஒரு இதாக இருக்கும் அந்த மெட்டல். அது மெட்டல் பார்த்தீங்கன்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மையத்திற்கும் உதாரணமாக கதைகளும் அது இது போன்ற சடங்குகளும் எல்லாம் வைத்து இந்த ஏழு மையங்களும் நல்லா ஆக்டிவேட் ஆனால் ஒருத்தனை உடம்புல பிசிக்கல் பாடியில் நல்லா இருக்கும். ஸோ அவனுக்கு நோய் நொட்டி எதுவும் வராது. பிளஸ் ஆஸ்ட்ரல் பாடியில அவனுக்கு உயிர் சக்தி நல்லா இயங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏழு மையங்கள்ல உயிர் இருப்பது எது எங்கன்னா மூலாதாரத்தெல்லாம் இருக்கு. ஆனாலும் மிச்சம் இருக்கிற ஆறு மையங்களை மகரிஷி சொல்றாங்க. இந்த ஆறு மையங்களுக்கு இங்கிலீஷ்ல மகரிஷி பேர் கொடுக்குறாங்க, தீஸ் ஆர் அடிஷனல் பவர் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு பேர். நம்முடைய பவர் ஸ்டேஷன்,
அதுக்கு மேல இருக்கிறது ஆறுமே அடிஷனல் பவர் ஸ்டேஷன். அதாவது ஒரு மையத்துல பாதிப்பு ஏற்பட்டா அந்த மையம் வீக் ஆயிடுச்சுன்னா இன்னொரு மையம். இந்த ஏழு மையங்களுக்கு மையங்களை உணர்த்துவதற்காக தான் பாத்தீங்கன்னா திருப்பதி கோவில் இதுக்காக தான் வடிவமைக்கப்பட்டது. திருப்பதி கோவில் பாருங்க, ஏழு மலையை கடந்து தானே போறோம். ஏழு மலைகளை கடந்து மேல போனோம்னா நம்முடைய இந்த சக்திகளம் சிவகலத்தை குறிப்பது தான். இந்த ஏழு மையத்துக்கு மேல போனா கோவில் கட்டுவது அதுதான். அதே போல கோயம்புத்தூர்ல வெள்ளியங்கிரி மலைன்னு ஒண்ணு இருக்கும், அதுவும் இப்படிதான் ஏழு மலைகளுக்கு மேல போய் சிவனை தரிசிச்சுட்டு வருவாங்க. அப்போ ஏழு மலைகளை, ஏழு உடம்புல இருக்கிற ஏழு மையங்களை கடந்து போனோம் இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கறத அந்த கோயில்கள் மூலமா உணர்த்துறாங்க. அந்த வகையில இந்த ஏழு மையங்களை கடந்து மேல போறோம். என்ன என்ன என்னென்ன மையங்கள் இருக்கு? முதல்ல பாத்தீங்கன்னா சில படிகள் இருக்கு. ஒண்ணு துவாதசம், அது பைனலாக சிவகலம், பெரிய மண்டலம், சுத்தவெளி அப்படின்னு சொல்றோம். இத படிப்படியா மகிழ்ச்சி நம்ம கூட்டு போறாங்க. ஏற்கனவே நம்ம அதை பார்த்தோம். முதல்ல எடுத்து பாருங்க இருக்கிறாங்க. ஏன் இந்த துவாதசங்கம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த துவாதசம் வந்து நம்ம உடம்புல ஆறா சக்கரம், ஆறாவை குறிக்கக்கூடியது. இந்த ஆறா பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருந்து 12 இன்ச் இருக்கும். துவாதசங்கம் என்ன? தோ தஸ், தோனா ரெண்டு, தசுனா பத்து, 12 இன்ச், 12 அங்குலம் உயரத்துல இருக்கும். அப்போ உடல்ல இருந்து உயிர் விரிவடையக்கூடிய இந்த இந்த உடல், அதாவது காந்த உடல் பாத்தீங்கன்னா 12 இன்ச் வரைக்கும் அகலமா இருக்கும். சோ அந்த காந்த உடலை தாண்டி நம்ம அடுத்த ஸ்டெப் போகணுங்கிறதுக்காக துவாதசங்கம் கொடுத்தாங்க. அடுத்து சந்திரன், சூரியன், அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா பெரிய மண்டலம் கொடுத்துருப்பாங்க. ஏன் நம்ம நேரடியாவே துவாதசங்கத்துல இருந்து சந்திரன் சூரியனை விட்டுட்டு கூட போகலாமே அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம படிப்படியா சுத்தவெளிக்கு போய் பழகணுங்கிற காரணம் ஒண்ணு. இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த ஒன்பது மைய தவத்தை மகரிஷி நடத்தும் பொழுது அப்படி வாய்ஸ்ல நீங்க பழைய ஆடியோல நீங்க கேட்டிருப்பீங்க, சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரன் சொல்லிட்டு மகரிஷி சொல்லுவாங்க, தெய்வீக சந்திரகாந்த சக்தி, தெய்வீக சந்திரகாந்த ஆற்றல் நம் உடலையும் மனதையும் தூய்மை செய்யும், மேன்மை செய்யும் அப்படிம்பாங்க. திரும்ப சொல்றேன், தெய்வீக சந்திரகாந்த சக்தி நமது உடலையும் மனதையும் தூய்மை செய்யும், மேன்மை செய்யும்பாங்க. அதுக்கடுத்து சூரியன் அப்படி சொல்லுவாங்க. சூரியனை பத்தி சொல்லும் பொழுது தெய்வீக சூரிய காந்த சக்தி நமது உயிரையும் அறிவையும் தூய்மை செய்யும், மேன்மை செய்யும் அப்படிம்பாங்க. அப்போ சந்திரன் என்ன பண்ணது? நம்முடைய உடலையும் மனதையும் தூய்மை செய்யுது. சூரியன் நம்முடைய உயிரையும் அறிவையும் தூய்மை செய்யுது. நம்ம கிட்ட இருக்கிற இந்த நாலு தானே, ஒன்னு உடம்பு, உயிர், மனசு, அறிவு. அப்போ உடம்பையும் மனசையும் தூய்மைப்படுத்துறதுக்கு சந்திரன். அப்போ வாழும் காலத்துல இந்த கிரகத்துடைய உதவிய நம்ம பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொண்டு உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்திட்டு அடுத்த நிலைக்கு போறோம். அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா அருபமான உயிரும் அறிவும். அந்த உயிரை அறிவை தூய்மை செய்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் நம்ம சக்திகளம் போகணும் அப்படிங்கறத அப்படி வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க. அடுத்து சக்திகளம், இந்த சக்திகளம் அகர்த்த சிவகலம். இப்ப நம்ம அதை பேரை மாத்தி இருக்கோம், பேரியக்க மண்டலம், சுத்தவெளி அப்படின்னு. இந்த பேரியக்க மண்டலத்தை இதையும் நம்ம முன்னோர்கள் நம்முடைய புராண கதைகள்ல கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் கிருஷ்ணர் சிறுவயதில் இருக்கும் பொழுது வெண்ணையை திருடி திம்பாரு. அகர்த்த அதை செக் பண்றதுக்காக அவங்களுடைய தாய் என்ன பண்ணுவாங்க, வாயை திறந்து காமிக்க சொல்லுவாங்க. வாயை திறந்து காமிச்சா கிருஷ்ணர் வாயை திறக்கும் பொழுது உள்ளுக்குள்ள இந்த பிரபஞ்சமே இருக்கும். அதுதான் சுத்தவெளி தத்துவம். பிரபஞ்சத்தை தாண்டி என்ன இருக்கு? சுத்தவெளி தானே இருக்கு. சுத்தவெளி, சுத்தவெளிங்கிறது என்ன? கும் இருட்டு, வெட்டவெளி. கிருஷ்ணர் அப்படிங்கிற வார்த்தையே பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல கிருஷ்ணன் அப்படின்னா நெருப்ப, கருப்புன்னு அர்த்தம். தமிழ்ல கிருஷ்ணரை என்னன்னு சொல்றோம்? கருப்பு, கண்ணன் தொடரும்ல, கண்ணன் அப்படின்னா கருமை நிறமானவன் அப்படின்னு அர்த்தம், கருப்பானவன் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப அந்த சுத்தவெளிக்குள்ள, சுத்தவெளிங்கிற இறைவனுக்குள்ளதான் இந்த பிரபஞ்சமே இருக்குங்கிறத குறிப்பால் உணர்த்துவதற்காக தான் கிருஷ்ணர் வாயை திறந்தாரு, அவருக்குள்ள பிரபஞ்சம் இருந்தது அப்படின்னு காமிக்கிறது தான். இது எதை சொல்றனா, இறைவனுக்குள்ளதான் நாம இருக்கிறோம். இந்த பிரபஞ்சமும் சரி, இந்த சூரியன், சந்திரன், நாம, நம்ம ஊரு, நம்ம வீடு, நம்ம எல்லாரும் சுத்தவெளிக்குள்ளதான், இறைவனுக்குள்ளதான் நாம இருக்கோம் அப்படிங்கறது காமிக்கிறதுக்காக தான் அந்த கதை. கடல்ல எப்படி இருக்கக்கூடிய மீன், எப்படி கடலுக்குள்ள தண்ணிக்குள்ளதான் அந்த மீன் இருக்கு, ஆனா அந்த மீன் தண்ணியை தேடிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி சுத்தவெளிக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம், ஆனா நாம இறைவனை தேடிக்கிட்டு இருக்கோம். அதை உணர்த்தி நம்முடைய புராண கதைகளை சொல்லியிருக்கிறாங்க. சோ இப்படி நம்முடைய இந்த ஒன்பது மையங்கள், இந்த ஏழு முதல் ஏழு மையங்கள், ஏழு மையங்கள் பாத்தீங்கன்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய மையங்கள். மிச்சம் இருக்கிற கடைசி ரெண்டு இந்த
வாழ்க வளமுடன். ஸோ இந்த ஒன்பது மையங்களும் பார்த்தீங்கன்னா இப்படிதான். ஸோ மூலாதாரத்துல நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த கருமையத்தை வைத்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உயிரானது படிப்படியா பஞ்சபூதங்கள் மையங்கள் அப்படியே அந்த சக்தியை பெற்று ஏழு மையங்கள் நன்கு இயங்கி அவனுடைய உடலும் மனதும் நன்றாக இயங்கி அதற்கடுத்து கட்டுகள் மான்காந்த களத்துல அதாவது பிரபஞ்ச வேதிக மண்டல தவம் நன்கு செய்து நிறைய ஆற்றல்களை பெற்று அதுக்கடுத்து சுத்த வெளியில இறைவனோட போய் சேரணும் அப்படிங்கிறத வழி அப்படிங்கறத படிப்படியா நமக்கு உணர்த்துவதற்காகவும் வாழும் காலத்திலேயே இதுதான் நம்ம இறந்த பிறகும் நம்முடைய உயிர் இப்படிதான் போய் மெர்ஜாகணும் இறைவனோட படிப்படியா போய் மெர்ஜாகணும் அப்படிங்கறத உணர்த்துவதற்காக அந்த மகிழ்ச்சி இந்த ஒன்பது மைய தவத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்து மகிழ்ச்சி கொடுத்த பத்து தவத்துல ஐந்து அஞ்சு தவம் இதுலயே வந்துருது. அதனால இது ஒரு முழுமையான தவம். ஸோ இந்த முழுமையான தவத்தை நம்ம செய்து பயன்பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை கொடுத்த கோவில்பட்டி அழகுவேல் நகர் அறிவு திருக்கோயிலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுதான் வருந்தேன். கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு நல்லா இருந்துருக்கு. இந்த சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். சந்தேகங்கள் இந்த பயிற்சியை பத்தி சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. இந்த நீங்க நானும் ஒரு ஆசிரியர் பயிற்சி பெற்றா நான் லண்டன்ல இருந்து கதைக்கிறேன். என்னுடைய பேர் மகேந்திரன். நீங்கள் சூரியன்ல நாங்கள் நின்று தவம் செய்கின்ற போது உயிராற்றலும் அறிவும் தூய்மை பெறும் என்று சொன்னீங்க ஐயா. சக்தி களத்துக்கு வந்த பிறகு இருக்கா மீள இருக்கா சொல்லுவீங்களா ஐயா? சக்தி களத்திலே நடக்கும் சொல்றேன். அதாவது சக்தி களம் அப்படிங்கிறது, அதாவது இந்த பெரிய மண்டலம் அப்படிங்கிறது இது வேற சுத்தவெளி வேற அப்படிங்கிற நம்ம நினைக்க கூடாது. அது முதல் பாயிண்ட். இறைவனுடைய இத சக்தி களத்தை மாதிரி சொல்லும் போது இது யூனிவர்சல் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்தை வெறும் பிரபஞ்சம் சொல்லாம பிரபஞ்ச ஆன்மா அப்படின்னு தான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க. யூனிவர்சல் சோல் அப்படிங்கிறது இந்த சுத்தவெளியுடைய கண்ணுக்கு தெரியாத சுத்தவெளியுடைய முழு உடலே பாத்தீங்கன்னா இந்த சக்திகளம் தான். சோ அந்த சக்திகளத்துல நம்ம தவம் செய்யும் பொழுது என்னன்னா மனசுக்கு அகண்ட விரிவு கிடைக்குது. பற்றுகள் நம்ம உலக பற்றுகள் எல்லாமே அங்க போயிரும். ஏன்னா விருந்து விருந்து செய்யறோம்ல, நீங்க எவ்வளவு கற்பனை செய்தாலும் உங்களுடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு மிகப்பெரியது இந்த பிரபஞ்சம். அதை தாண்டி சுத்தவழி அதை விட பெருசு. ஆனா நம் புலன் அளவுல பார்க்கக்கூடிய கோள்கள் சந்திரன் சூரியன் எல்லாவற்றையும் விட மிகப்பெரியது. நம் வாழ்நாள் முழுக்க பயணம் செய்தாலும் கூட இந்த சக்தி காலத்துல ஒரு ரெண்டுல இருந்து இன்னொரு ரெண்டுக்கு நம்ம போக முடியாது. நம்முடைய ஒரு கேலக்சி விட்டு இன்னொரு கேலக்சிக்கு கூட போக முடியாது. அப்படிப்பட்ட மிகப்பெரியது. இது மட்டுமல்ல, அப்போ அதுல தவம் செய்யும் பொழுதும் அகண்ட மன விரிவு உண்டாகும். ஏழு மைங்களை தவம் செய்யும் பொழுது நமக்கு சக்தி கிடைச்சிருது. இதுல என்னது சூரியன் சந்திரன்ல உயிர் அறிவு தூய்மை ஆகுது, உடல் மனது தூய்மை ஆகுது. ஆனாலும் சில பழக்க பதிவுகள் பாவ பதிவுகள் தான் இருந்தாலும் அதையும் இந்த சக்தி களத்துல நம்ம அதுல அப்படியே ஃபுல்லா அதுல மெரிஞ்சு அதுல விட்டுட்டு அதுல இருந்து தூய காந்த சக்தியும் தூய அறிவையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் உள்பட எல்லா மகான்களும் இந்த உலகம் உய்யனும் என்று நினைத்த மகான்கள் எல்லாருடைய ஆன்மாவும் சக்தி களத்துல கலந்திருக்கும். அவங்க எல்லாம் சிவகலத்துல கலந்திருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் உலக சமுதாயத்துக்கு சேவை செய்யணும்னு எந்தெந்த மகான் நினைச்சாரோ அவங்க எல்லாம் சிவகலத்தோட மெர்ஜாக மாட்டாங்க. சக்தி காலத்துல தான் இருக்கும். அதை சாரூபியம்னு சொல்லுவாங்க. அதனால அந்த மகான்களுடைய ஆன்மா நமக்கு கிடைக்கும். மகரிஷி என்ன சொல்றாங்க, நான் வான்காந்தத்தில் கலந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வான்காந்தங்கிறது என்ன, இந்த பிரபஞ்சம் தானே, பேரியக்க மண்டலம் தானே, சக்திகளம். அப்போ மகான்களுடைய சக்தி நமக்கு கிடைக்குது. அப்போ ஒரு ஒரு தனி மனித ஆன்மாவுக்கு ஏற்கனவே பல குருமார்களுடைய ஆன்மா கிடைச்சது. சோ குருமார்களுடைய சுருக்கமா சொல்றேன் உங்களுக்கு, குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய இறைவனுடைய சக்தியை பெறக்கூடிய இடம் இந்த சக்தி கலதவம். இது எல்லாவற்றையும் பெற்று விட்டு அடுத்து வாழ்வின் நோக்கம் என்ன, சுத்தவெளியை இறைவன் அடைவது. மனித சமுதாயத்துக்கு சேவை செய்யுங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இவங்க சக்தி கலத்திலே மெரிச்சாவாங்க. அப்படி இல்லாதவர்கள் இந்த மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தவெளியோட மெரிஜாகிற மாதிரியே தான் அவங்க கவிகள் எழுதியிருப்பாங்க. இறைவன் எப்போ வந்து உன்னோட சேருவேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. அவங்க எல்லாம் சுத்தவெளியோட கலந்துருவாங்க. சேவை செய்ய அந்த இது உள்ள அந்த கமிட்மெண்ட் உள்ளவங்க மட்டும் இதுல கலப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு படிநிலை இந்த சக்தி கலம். அதுக்காக இதை கொடுத்துருக்குறாங்க. கலந்து ஒரு தத்துவ ஞானி அப்படி
ஐயா திருப்தி திருப்தி உலகத்தை கொண்டு வரக்கு என்னுடைய வாழ்க்கையா. நன்றி, வாழ்க்கை வளமுடன். இலங்கையிலுமே இப்ப கூட நல்ல மனவளங்களை பரவிக்கிட்டு வருது. போருக்கு பின்னாடி பல தவ மையங்கள் இப்ப நம்ம யாழ்ப்பாணத்துல அறிவு திருக்கோயில் திறந்திருக்கிறாங்க, பல மையங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அங்கேயும் வளர வாழ்த்துறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஏ மகா மகேந்திரன் ஐயா வாழ்க வளமுடன். இப்ப லட்சுமி பிரியா அவங்க பேசுறாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சமன் சக்கராச்சுல எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கலர் சொன்னீங்க, அதுல வந்து சுவாதிஷ்டானத்தை பத்தி குறிப்பு சொல்லுங்க ஐயா. சுவாதிஷ்டானத்துக்கு ஆரஞ்சு கலருங்க. ஆரஞ்சு கலர், மூலாதாரத்துக்கு ரெட் கலர். சுவாதிஷ்டானம் ஆரஞ்சு, மூலாதாரம் ரெட்டு, மணிப்புரகத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லோ, அநாகதுக்கு கிரீனு, விசுத்திக்கு பாத்தீங்கன்னா ப்ளூ, ஆங்கினைக்கு இண்டிகோ கலர், கடைசியா இது வயலட் பாத்தீங்கன்னா நம்முடைய துரியம் சகசராரம். இதான் ஏழு மயங்கள் கொண்டான ஏழு கலர். இதான் வானவிலுடைய கலரும் இதுதான். அண்டத்தில் உள்ளது பெண்சில். வள்ளியம்மை சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ஐயா உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரு டவுட், நீங்க வந்து ஒன்பது மைய தவத்துல பிஹெச்டி பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இதை எடுத்து பண்ணணுங்கிற எண்ணம் எதனால வந்துச்சு? அதுக்கு அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இதுல மற்ற தவங்களோட இதுல அதிகமான ஸ்டெப் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஆர்வத்தோட செய்வாங்க அப்படின்னு நினைச்சேன். வேற ஒண்ணும் இல்ல. மகிழ்ச்சியுடைய பத்து தவங்களுமே சக்தி வாய்ந்த தவங்கள் தான். அவங்களை ஸ்டூடெண்ட்டை ஒரு மணி நேரம் தவ உட்கார வைக்கணும், யோகா பண்ண வைக்கணும்னா அதுல பல ஸ்டெப்புகள் இருந்தா தான் அவன் கவனிப்பான். அதே இது இப்ப பஞ்சபூத நவகிரக தவத்துலயும் ஸ்டெப்புகள் இருக்கு, ஆனா அதுல வெளியில இருக்கு. அது வெளியில மட்டும் அவனை உள்ளுக்குள்ள பண்ண முடியாது. இதுனா உள்ள அந்த ஏழு நிறைய மையங்கள் பாத்தீங்கன்னா அதுல அதுலயும் அதிகமானது உடம்புக்குள்ள இருக்கு. அவனுக்கு ஏழு மையங்கள் உடம்புல கவர் ஆகுது. ஸோ அவனுக்கும் நன்மை கிடைக்கும், அவனுடைய பாடியை ரிசர்ச் பண்றதுக்கு அது வசதியா இருக்கும், அவனை என்கேஜ் பண்றதுக்கு அவன் ஈஸியா இருக்கும்ங்கிறனால நான் இதை செலக்ட் பண்ணேன். வேற எந்த காரணமும் கிடையாது, இதுதான் உண்மையான காரணம். இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இந்த ஒன்பது மைய தவத்தை, இந்த முக்கியமா இந்த ஏழு மையத்தை நம்ம கோவில்களை உணர்த்தி இருக்கிறாங்க. ஏற்கனவே பஞ்சபூதங்களை பத்தி நம்ம சொன்னோம். அதே போல நவகிரக தவம் கோயில நவகிரக வழிபாடா இருக்கு, இதுல இருந்து கண்டுபிடிச்சாங்க. பஞ்சேந்திரிய தவம் கூட மகிழ்ச்சி கோவில இருந்தா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை சொல்ற நேரம் இல்ல. இந்த ஒன்பது மையத்தை ஏழு மையம் பாத்தீங்கன்னா கோயிலுடைய அமைப்பே பாத்தீங்கன்னா ஏழு மையங்கள் தான். ஒரு மனுஷன் படுத்திருந்தா அவனுடைய உடம்பு எப்படி இருக்குமோ அதைத்தான் அந்த கோயிலுடைய அமைப்பு குறிக்கும். ஒரு மனிதன் தலையில இருந்து கால் வரைக்கும் படுத்திருக்கான், இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த கால்கள் தான் பாத்தீங்கன்னா கோயில் கோபுரம். அது வழியே உள்ள நுழைகிறோம். உள்ள நுழைஞ்ச உடனே கோயில கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரம் தான் பாத்தீங்கன்னா அதுதான் மூலாதாரம். கரெக்டா கொடிமரத்துல பாத்தீங்கன்னா அது கொடிமரம் 33 அடி உயரத்துல இருக்கும். நிறைய கோயில்கள் அதனுடைய வளையங்கள் 33 வளையங்கள் இருக்கும். அது நம்முடைய முதுகு முதுகுல இருக்கிற 33 வளையங்களுக்குரிய 33 எலும்புகளை குறிக்கும். டீச்சை எப்படி கொடுக்குறோம்? மூலாதாரத்துல இருந்து முதுகு தண்டு வழியா கொண்டு போய் தானே ஆக்கினிக்கு தர்றோம். ஸோ அந்த கோயில கொடி ஏற்றுவாங்க. கீழே இருந்து 33 அடி உயரத்துல இருந்து அந்த கம்பத்துல கொடி ஏற்றுவாங்க. ஸோ தீட்சையை கொடுக்கணுங்கிறது தான் உணர்த்துறாங்க. கோயில தீட்சிதர்கள் இருந்தாங்க, தியான மண்டபம் எல்லாம் இப்பயும் இருக்கு. ஆனா யாரு தியானம் பண்றதுல, இது மூலாதாரம். அடுத்து சுவாதிஷ்டானம் பாத்தீங்கன்னா கொடிமரத்துக்கு அடுத்தே பலிபீடம்னு இருக்கும். அது அடுத்து பக்கத்துலயே இருக்கும், அதான் சுவாதிஷ்டானம். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நந்தி இருக்கும். இந்த நந்தி தான் பாத்தீங்கன்னா மணிப்புரகம். ஸோ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம் இந்த மூணுமே அடுத்தடுத்து பக்கத்துல இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி பாத்தீங்கன்னா ஒரு கோவில் மண்டபம் இருக்கும். அதுக்கு முன்னாடி கோயில் நந்திக்கு முன்னாடி ஒரு பெரிய மண்டபம் பார்த்திருப்பீங்க, அதுதான் அநாகதம். அந்த மண்டபத்தை கடந்து நீங்க உள்ள போறீங்க. கோயில் வாசல் ரொம்ப குறுசலா இருக்கும். அதுதான் நம்முடைய கழுத்து பகுதி. ஒரு மனுஷன் படுத்திருந்தா இப்படி கழுத்து தானே சின்னதா இருக்கு, அது பாத்தீங்கன்னா விசுத்தி சக்கரா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆகினை, அந்த கருவறை தான் ஆகினை. அடுத்து துரியம் எதுன்னா கருவறைக்கு மேல விமானம் கோபுரத்துல இருந்து இப்படி வரிசை அப்படி வச்சிருக்கிறாங்க. திஸ் இஸ் உங்களுக்கு தகவல் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. கேள்வி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ராஜ்குமார் ஐயா நல்லா சிறப்பா இருந்தது ஐயா. ஒரு க்வெஸ்சன். சரிங்க. இது கடவுள் கலர்ஸ் எல்லாமே சொன்னீங்களையா? ஆமாங்க. அது எந்த பாசிட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் அதுல ஃபங்க்ஷன் ஆகும் இல்லையா?
உணர்வுகள், எந்த உணர்வுகள் பாசிட்டிவா இருந்தா அந்த கிளாண்ட் நல்ல ஃபங்க்ஷன் ஆகும். இல்ல பொதுவா பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப மகிழ்ச்சி இதை பத்தி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க நல்ல அன்பு அன்பு பாசம் அப்படி மனதுல தைரியம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அநாகத சக்கரா வேலை செய்யும், அநாகத சக்கரா நல்ல வேலை செய்யும். மற்ற மயங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க அது இல்லை, இந்த லிஸ்ட் எனக்கு ஞாபகத்துல இல்ல. நீங்க அந்த ஆசிரியர் ஸ்மார்ட் கையேடுல இது இருக்கும், அது கொஞ்சம் விளக்கமா பாருங்க. இப்போதைக்கு ஞாபகத்துல இல்ல, அநாகதம் மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கு. ஒவ்வொரு மையத்துல செய்தா ஒவ்வொரு விதமான பாசிட்டிவ் குணங்கள் நமக்கு அதிகமாகும், அதை சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலே. எனக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் இல்லைங்க, நான் மன்னிக்கணும். நீங்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். சார் கேக்குது இல்ல? கேக்குதுங்க, சொல்லுங்க விஜய். சார் உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப நன்றி. என்ன எனக்கு வந்து என்ன சார், இப்ப நம்ம வந்து தீபகாந்த பெருக்க பயிற்சி எல்லாம் செய்யறோம், கண்ணாடி பயிற்சி செய்யும் போது நம்ம உடம்புல வந்து வான்காந்தம் இறங்குறத நம்ம நல்லா ஃபீல் பண்றோம். ஆமா ஃபீல் பண்றோம்ல சார். இப்ப இந்த வான்காந்தம்னா நம்ம பேரியக்க மண்டலத்துல இருந்துதான் நமக்கு வருது. அப்ப நம்ம பேரியக்க மண்டலம் போகல அப்படின்னாலே, போகாமலே தவம் பண்ணாமலே இருந்தாலே நமக்குதான் வான்காந்தம் கிடைக்குதுல்ல சார், கண்ணாடி பெருக்க பயிற்சி தீப பெருக்க பயிற்சி செய்யும் போது. அப்ப வந்து நம்ம இறைநிலை உணர்வு எல்லாம் கிடைக்குமா? அதுவும் இதுவும் சமந்தானா? அதாவது வான்காந்தத்தையும் ஜீவகாந்தத்துக்கு ஒரு உதாரணம் மாதிரி சொல்லுவாங்க. காற்று எல்லா இடத்துலயும் இருக்குங்க, அதே தான் பஸ் டயர்ல லாரி டயர்லயும் இருக்கு. அப்போ எல்லா இடத்துல இருக்கிற காற்று தான் அதுக்கு உள்ளே இருக்கு. அது மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஜீவகாந்தம் அது போன்றது, சரியா? இத வான்காந்தத்தை நம்ம ஜீவகாந்த கண்ணாடி பயிற்சியோ தீப பயிற்சியோ செஞ்சாலே நமக்கு சக்தி கிடைச்சிருது, ஏன் நம்ம சக்திகளை தவம் செய்ய நினைக்கிறீங்க? இந்த கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சி எல்லாம் பிற்காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டதுதான். உதாரணமாக வள்ளலார் கிட்ட இருந்து மகிழ்ச்சி இந்த கண்ணாடி பயிற்சி கத்துக்கொண்டாங்க. அப்புறம் தீப பயிற்சி மகிழ்ச்சி ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சாங்க. ஆனா அது எல்லா சித்தர்களும் செய்யல, எல்லாரும் இந்த காற்றுல இருக்கிறவங்க கண்ணாடியை வைத்துக்கொண்டு சித்தர்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணல. இது பிற்காலத்துல மகிழ்ச்சி கிடைச்சது. ஆனா காலங்காலமாக சக்தி கலதவமும் சிவகலமும் இருந்துச்சு, அதை மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. நீங்க கண்ணாடி தவம் தீபதவம் செய்யும் பொழுது எனர்ஜி தான் கிடைக்கிறதே தவிர உயிர் தூய்மை கிடைச்சிருக்கு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா உயிர் தூய்மை அடையும்னா நீங்க சக்தி களத்திலேயே நேரடியா போய் மனம் விரிந்து மனம் ஒன்றி தவம் செஞ்சாதான் அதனுடைய உயிர் கலப்பு ஏற்படுமே தவிர இதுல எனர்ஜி மட்டும் தான் கிடைக்கும், வேற ஒண்ணு வேற கிடைக்காது. ஆனா பொதுவாகவேங்க நீங்க இது மட்டுமே தொடர்ந்து செய்ய செய்ய நீங்க நினைக்கிற மாதிரி உயிர் தூய்மை கிடைக்குதுன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கான காலம் தாமதம் ஆகும். கடல்ல இருந்து ஒரு கப்பு டெய்லி ஒரு கப்பு தண்ணி எடுத்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் அந்த கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சி எல்லாம். ஆனா அந்த கடல்லயே நாம போய் மூழ்கி நம்ம நீந்தி விளையாண்டா எப்படி இருக்கும்? அது போன்றதுதான் சக்தி கலதாவம். ரெண்டு அங்கேயும் நம்ம குளிக்க முடியும், இங்கேயும் குளிக்க முடியும், ஆனா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஆனா அந்த ஒரு கப்பு தண்ணி கூட இல்லாம நம்ம மக்கள் தண்ணியே இல்லாம கரையில இருக்கிறோம், அதுக்கு மகிழ்ச்சி இந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்கலாம். அதனால உயிர் தூய்மை எல்லாம் கிடைக்குது. ஆனா எனர்ஜி உடனடியா கிடைக்குங்க, உயிர் தூய்மை உடனடியா கிடைக்காது, கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்குதான் சக்தி கலந்தா சரி சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், வணக்கம் புரிஞ்சது, ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நான் முருகவேல் பேசுறேன். நன்றி ஐயா, சொல்லுங்க ஐயா. உங்க கருத்துக்கள் விளக்கங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது, நன்றி. நீங்க இந்த விசுக்திக்கு அப்புறம் வந்து சிவனுக்கு வேற பெயர்கள் இருக்கு, அது எனக்கு மறந்து போச்சுன்ற மாதிரி சொன்னீங்க. ஆகினை மகேஸ்வரன் துரியம் சதாசிவம் அப்படி எடுத்துக்கலாமா? அதை நாலு பேர்ல தான் நீங்க ரெண்டு சொல்லிட்டீங்க. மகேஸ்வரன் சதாசிவம். ஆமா, ஆனா பரமேஸ்வரன் ஒன்னு வருங்க, அது கொஞ்சம் நீங்க நெட்ல கூகுள போட்டாலே வரும். ஒன்னு மகேஸ்வரன், ஒன்னு சதாசிவம். அநேகமா துரியம் சதாசிவனா இருக்குன்னு நினைக்கிறேன். நாலு பேருக்கு இப்படி விதவிதமா வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. மகிழ்ச்சி மேபி ஸ்பீச்ல எது சொல்லிருக்கிறாரான்னு நான் தேடிட்டு இருக்கேன். சரி சரி சரி, ருத்ரன் நீலகண்டன் இதெல்லாம் சொன்னீங்க, கரெக்ட் தான். அது அதுக்கு மேல வந்து மகேஸ்வரன் சதாசிவம் அப்படிங்கிற ரெண்டு பேர் சிவனை குறிக்கக்கூடிய பேராக சொல்லப்படுதுன்ற மாதிரி நீங்க சொன்னதுதான். இதுல ரெண்டுல எதுக்கு எதுன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த ரெண்டு தான் கன்ஃபார்ம். சரியா, சரி சரி சரி. அது போல மையங்கள் வந்து மணிப்பூரகத்துக்கு மேல உள்ள மையங்கள் வந்து மணிப்பூரத்துக்கு கீழே வந்து கீழான ஒரு உணர்வுகளை தூண்டும், அநாகதத்துக்கு மேல உள்ள மையங்கள் வந்து
மேல்நிலைக்கு எடுத்து செல்லும், ஆன்மீக பாதையில் ஆன்மீக முன்னேற்றத்தில் மேல்நிலைக்கு எடுத்து செல்லுங்கிறது ஒரு கருத்து. சரிதான ஐயா? அதான் உண்மைதாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சுவாரஸ்யம் தவம் செய்தா அந்த பாலுணர்வு எண்ணங்கள் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க, உண்மைதான். அது இன்னொரு கோல் அட்டாச்மெண்ட் போன்றதெல்லாம் சொல்றது இயற்கை தான். ஆனா இதுக்காகவே சுவாதிஷ்டான தவத்தையோ நீங்க மூலாதார தவத்தையோ மணிப்புரக தவத்தையோ நீங்க செய்யாமே இருக்கணுங்கிற பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மகரிஷி நம்ம கொடுத்திருக்கிறது பேர் என்ன, எளிய முறை குண்டலினி யோகம். பயப்படுறதுக்கு நான் சொல்லல, மேலான உணர்வுகள் கீழான உணர்வுகள் அப்படிங்கிற அளவுக்கு மணிப்புரகத்துக்கு கீழே வந்து நீங்க அதிக கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல ஆற்றலை குவிச்சு செஞ்சா உங்க கீழான உணர்வுகளை தூண்டும், அனாதத்துல இருந்து மேல போக போக உங்களுக்கு ஆன்மீகத்துல வந்து மேல்நிலைக்கு எடுத்து செல்லும். உண்மைதான், அது உண்மைதான், அது ஒத்துக்கிறேன். ஆனா கீழான உணர்வு அது முழுக்க முழுக்க கீழான உணர்வுகள் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சுவாதிஷ்டானத்துல நீங்க தவம் செய்யறீங்க, 80% அதுல நிறைய நன்மைகள் கிடைக்கும், ஒரு 20% இது போன்ற விளைவுகள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பெர்சன்டேஜ் வித்தியாசம், முழுக்க முழுக்க கீழான உணர்வுகள் தான் அங்க இருக்கும்னா மகிழ்ச்சி அந்த மையங்களே நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மையமா நம்ம குவிச்சுதான் வரணும். மற்ற மையங்கள் ரெண்டு நிமிஷம் தவம் செஞ்சா அதுல ஒரு நிமிஷம் தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதிக்கு பாதி கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பல இடங்கள்ல மண்டலத்துல நடத்தும் பொழுது வெறும் 10 செகண்ட் 5 செகண்ட்ல வச்சுட்டு அப்படி மேல ஓடி வந்துருவாங்க. அப்படி தேவையில்லை. கீழே உள்ள மையங்களையும் நாம நம்பி தவம் செய்யலாம், மற்றதை விட பாதி நேரத்தை செய்யணும்னு சொல்லுவாங்க. இதுதான் சேஃப்டியான முறை. சரி சரி, நன்றியா, நன்றி. வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். ஐயா, என்னோட கேள்வி சொல்லுங்க. துரியத்துல வந்து சகஸ்திராதாரம் அப்படின்னு சொல்றோம், அது ஆயிரம் இதழ் கொண்டதுன்னு ஒரு பேர் வருது. ஆமா, துவார சாங்கம் அப்படின்னா அது 12 அங்கலம் அப்படிங்கறத இருக்கு. இப்போ விசக்தி அநாகதம், அந்த பேர் விசக்தி ஏன் வச்சாங்க, அநாகதம் ஏன் அப்படின்னு வச்சாங்க, அதுக்கு கொஞ்சம் விளக்கு. அந்த கீழுள்ள மையங்கள், ஆனா இந்த பேர்கள் எதுவுமே தமிழ் பேர்கள் கிடையாது சார், எல்லாமே சமஸ்கிருத பேர் தான். அதனால எனக்கு அது அர்த்தம் தெரியல. ஆனா தமிழ்ல கீழே இருக்கிற 5 மண் மையம் நீர் மையம் சொன்னதுக்கு நமக்கு பேர்லயே விளக்கம் இருக்கு. கோவில்களையும் அதுக்கேற்ற மாதிரி கட்டி இருக்கிறாங்க. வேற நெருப்ப மையம் மணிப்புறத்துக்கு பசி எங்க ஃபீல் ஆகுது, காற்று மையத்துக்கு நுரையீரல் இருக்கு, இதை உணர முடியுது. மற்றபடி பெயர் விளக்கம் எனக்கு தெரியல. ஆனா சகஸ்ராரம் அப்படிங்கிறது அது ஆகினிக்கு இது ரெண்டுக்கு நமக்கு தெரியும். அதுக்கு காரணம் மகரிஷி அதை சொல்லியிருக்கிறாங்க. சகஸ்ராரம் என்ன, சகஸ்னா 1000 சமஸ்கிருதத்துல ஹிந்தியில சொல்றோம், 1000 அடிப்புகள் இருக்கு. ஆகினா கமாண்டிங் கமாண்டிங் கிளான் மாஸ்டர் கிளான் இவங்க சொல்றாங்க. இது ரெண்டு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. மிச்ச கீழே உள்ளவங்களுக்கு பெயர் காரணம் கண்டுபிடிக்க முடியல. சமஸ்கிருத நாலேஜ் உள்ளவங்கள்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணா தெரிஞ்சிடும். ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. ஐயா, அந்த இப்ப மூலாதாரம் எடுத்துக்கிட்டோம், அதுக்கு வந்து கலர்ஸ் அப்புறம் வந்து நாளிதழ் தாமரைன்னு சொன்னீங்க, அப்ப அதெல்லாம் நினைச்சுதான் நம்ம தவம் பண்ணணுமா? இல்லங்க, அப்படி எல்லாம் நினைக்கணும் அவசியம் கிடையாதுங்க. நமக்கு அந்த மையம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா போதும். நீங்க மூலாதாரத்தை தவம் செய்ய நம்ம நல்லா டீப்பா தவம் செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அது ரெட் கலரா இருக்கிறது நம்மளுக்கு உள்ளுணர்வாக நமக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, நல்லா தவம் செஞ்சீங்கன்னா அந்த ஆரா போட்டோகிராஃபி, நீங்க அந்த போட்டோ எடுத்தோம்னா அந்த சக்கரால ரெட் கலர் நல்லா திக்னஸோட காமிக்கும். அதை நாங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்களுக்கு நாங்க பார்த்தோம். சாதாரண பேருக்கு தவம் செய்யவனுக்கு ரெட் எல்லாருக்கும் ரெட் கலர் இருக்கும், ஆனா அது கொஞ்சம் ஸ்கேட்டரிங்கா மங்களா இருக்கும். நல்லா தவம் செய்யவனுக்கு அந்த அடர்த்தியா இருக்கும் அந்த சிவப்பு மையம். தவமே செய்யாதவங்களுக்கு நீங்க ஆரா சக்கர போட்டோகிராபி டெஸ்ட் எடுத்தாலும் அப்படி எல்லாம் கேமரா வந்துருச்சு. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, ஆரா வீடியோ ஸ்டேஷன் அப்படின்னு போடுங்க. கூகுள்ல ஆரா வீடியோ ஸ்டேஷன் போட்டீங்கன்னா அதுல டெக்னாலஜி வரும், அதுல என்னென்ன கலர் எல்லாமே வரும். யாராக இருந்தாலும் அவங்களுக்கு போட்டோ எடுத்தா இந்த கலர் தான் காமிக்கும், ஆனா அதோட அடர்த்தி நிலை வேறுபடும். தவம் செய்பவர்களுக்கு அடர்த்தியா இருக்கும், மத்தவங்களுக்கு இல்லாம இருக்கும். சரிங்க சரிங்க, வாழ்க வளமுடன். அந்த சரிங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க உங்க ஸ்பீச்சு, ரொம்ப அருமையா இருந்துச்சு, விளக்கங்கள்லாம் நல்லா சொன்னீங்க. இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு இதுக்காக, அதாவது பக்தி வந்து எதனால எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிற அளவுல இருந்தா போதும் இல்லையா ஐயா? கேக்குதா? ஒவ்வொரு மையத்துக்கு இப்ப ஆஞ்சநேயர் பத்தி சொன்னா, கணபதி, நீலகண்டன் சொன்னா, இத கேக்குறீங்களா?
ஜென்ரலா இப்ப இந்த விளக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் முன்னோர்கள் வந்து சொன்னது. இப்ப ஜஸ்ட் நம்ம வந்து அது ரொம்ப இதெல்லாம் எடுத்துக்கிற வேண்டியது இல்லை, தெரிஞ்சுக்கிட்டா போதும் அவ்வளவு. சயின்டிபிக்கா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் அவ்வளவுதானுங்க. ஆமா, இதெல்லாம் கதைகள் தான், எல்லாமே கதைகள் தாங்க. என்ன உண்மையாவே சிவன் இல்ல, சிவன் விஷத்து குடிக்கல இல்ல, இந்த புராண கதைகள் எல்லாமே உண்மையாவே அந்த காலத்திலேயே இந்த ஏழு மையங்கள் பிளஸ் ஒன்பது மையங்கள் தவம் செஞ்ச மகான்கள் தான் இந்த புராணங்கள் இதிகாசங்களை வடிவமைச்சாங்க. ஏன்னா மக்களுடைய அறிவு நிலை ரொம்ப கம்மியா இருக்கு, அவங்களை தவம் செய்ய சொன்னா அவங்களுக்கு ஏழு மை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்காக கதைகள் கட்டுரைகள் இதெல்லாம் வடிவமைச்சாங்க. அது வழி அந்த அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தால்தான் வழி வழியா வந்து இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சிக்கு உதவியா இருக்கு. அந்த கதைகள்ல நம்பிக்கை இருக்கும் தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. சோ நமக்கு ரீச் ஆகிறதுக்காக இப்படி கதைகளாக சொல்லி வச்சிருந்தாங்க. கதைக்கு உள்ள நம்ம அந்த அவங்க உண்மையான கருத்தை தான் சொல்லி இருக்கிறாங்க. அவங்களும் தவம் செய்தவங்க தான், பட்டினத்தார் கூட இந்த தவம் செஞ்சவங்க தான். பட்டினத்தாரு ஒன்பது மணி தவம் செஞ்சிருக்கிறாரு, அத பத்தி நேரம் இருக்கு, கவியெல்லாம் இருக்கு. சரிங்க, நன்றி, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நன்றிங்க. சொல்லுங்க. நிறைவு செஞ்சிடறேன். இதன் ஆரம்பத்துல சொல்ல நினைச்சேன், இவங்க சொல்லவும் தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா இது மகிழ்ச்சி நமக்கு கொடுத்திருக்கிறதுலாம் பல பேருக்கு புதுசா தெரியும். அதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ரூஃப் இருக்குங்கிறத ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த பட்டினத்தார் இந்த தவம் செஞ்சாரு. என்னன்னா, அஷ்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவஸ்தை ஐந்தும் விட்டு ஏறி போன வெளிதனிலே, விட்டு ஏறி போன வெளி சொத்த வெளிய சொல்ற, விட்டு ஏறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன். வட்டாகி செம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கிறதே அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த முதல் ரெண்டு வரி மட்டும் எடுத்துக்கோங்க. அஷ்டாங்க யோகம் ஆதாரம் ஆறும், அதாவது மூலாதாரத்துக்கு மேல இருக்கிற ஆறு மையங்களை சொல்றாரு. ஆதாரம் ஆறும் அவஸ்தை ஐந்து, ஐந்து புலன்களை குறிக்குது. இந்த ஆறு மையங்களை கடந்து ஆதாரம் ஆறும் விட்டு ஏறி போன வெளிது நிலை, விட்டு சந்திரன் சூரியன் சக்திகளம் சிவகலம் போறோம் இல்லையா, இதைத்தான் அவர் சொல்றாரு. ஆதாரம் ஆறும் விட்டு ஏறி போன வெளிது நிலை வியப்பொன்று கண்டேன். அங்க என்ன என்ன வியப்புன்னா, வட்டாகி செம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கிறதே. நீங்க ஒன்பது மை தவத்திலையும் துரியாதை தவத்திலையும் நமக்கு பிடிச்சதே பாத்தீங்கன்னா, கடைசி அந்த சிவகலத்துல நீங்க எவ்வளவு தூரம் ஒன்றி தவம் செய்றீங்களோ அப்படியே ரொம்ப அப்படியே கீழே இறங்கி வர நமக்கு மனசே இருக்காது. நீங்க நல்லா உங்களோட அனுபவத்துல எல்லாருக்கும் எல்லாருடைய மனசாட்சிக்கும் இது தெரியும். நீங்க சிவகலத்துல தவம் செய்யும்போது மட்டும் அப்படியே ஒன்றி கலந்து கீழே இறங்கி வரக்கு மனசே இருக்காது, அவ்வளவு ஆர்வத்தோட சூப்பரா நமக்கு இருக்கும். அதுதான் அவர் சொல்றாரு, எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. சோ மகரிஷி மட்டுமல்ல, சித்தர்கள் வழி வழியாகவே ஒன்பது மை தவம் செஞ்சிருக்கிறாங்க. அதை இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்யறேன். இதற்கு வாய்ப்பு அளித்த கோவில்பட்டி அளவு சிவியல் நகர் அறிவு திருக்கோயிலுக்கு என்னுடைய மிக நன்றியை சொல்லி சொல்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். சரிங்க, அவங்க வெளியில் வந்துட்டாங்க. ஆ, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கடந்த பொன்னேகம் நேரமாக நமக்கு ஒன்பது மைய தவ விளக்கம் அதில் நுணுக்கம் அனைத்தையும் நடித்திருந்து ஐயாவுகளை வாழ்த்த கடன் கொடுத்திருப்போம். அனைவரும் துரிய நிலையிலிருந்து ஐயாவுகளை வாழ்த்துவோம். இன்று நிகழ்வை நடித்திருந்த பேராசிரியர் டாக்டர் ராஜ்குமார் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் ராஜ்குமார் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். அவருடைய உடல் நலம், வாழ்க வளமுடன். அவருடைய குடும்ப வளம், வாழ்க வளமுடன். அவருடைய ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன். அவருடைய தொண்டு சிறக்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்றைய அழகுவில் நகர் மனவள கலைமன்ற அறக்கட்டளை சார்பாக இந்த இணைப்பில் இணைந்திருந்த அனைத்து அன்பர்களுக்கும், இந்த கேள்வி பதிலில் கலந்து கொண்ட அன்பர்களுக்கும் இந்த அறக்கட்டளை சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் செய்து கொண்டு நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன், நன்றி.